بسم الله الرحمن الرحيم. அற்புத பெருவிழாக்களில் நடப்பது என்ன? ஒரு புலனாய்வு ரிப்போர்ட். அற்புதங்களின் மூலம் குருடர்கள் பார்க்கிறார்களா? செவிடர்கள் கேட்கின்றார்களா? ஊனமுற்றோர் நடக்கின்றார்களா? இறந்து போனவர்கள் உயிரோடு எழுகின்றார்களா? இவை அனைத்தும் உண்மைதானா? மனிதர்களால் அற்புதம் செய்ய இயலுமா என்பதை விளக்கும் ஓர் புலனாய்வு ரிப்போர்ட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சிறப்பு பகுதியில அற்புத பெருவிழாக்களில் நடப்பது என்ன என்ற ஒரு புலனாய்வு ரிப்போர்ட்டில் இப்பொழுது நாம உங்களை சந்திக்கின்றோம். இந்த அற்புத பெருவிழாக்கள் என்ற பெயர்ல பல்வேறு விதமான அற்புதங்களை நாங்கள் செய்து காட்டுகின்றோம் என்று சொல்லி மக்களை ஏற்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம பார்க்கின்றோம். எப்படி எப்படிலாம் ஏற்கின்றார்கள்? குருடர்கள் பார்க்கின்றார்கள், செவிடர்கள் கேட்கின்றார்கள், ஊமை எல்லாம் பேசுது, நொண்டி எல்லாம் நடக்குது, செத்த பணம் எல்லாம் உயிரோடு எழும்பி வருகின்றது என்று சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு மோசமான செய்தியை நாம பார்க்கின்றோம். ரெண்டு கண்ணுமே வெடிச்சிட்டு, ரெண்டு கண்ணுமே வெடிச்சிட்டு, நரம்பு எல்லாமே வெடிச்சிட்டு. அப்புறமா நார்வேல மருந்து செய்தேன், அமெரிக்காவிலயும் மருந்து செய்தேன், ஒன்னும் சரியாகல. அப்புறமா ஒரு ட்ரீட்மெண்ட்களும் அரவிந்தில இருந்து எடுத்துட்டு இருக்கேன். ஆமா, அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க ரெண்டு கண்ணுமே போயிடுச்சு. சரி, நீங்க வரும்போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சது, இப்ப எப்படி தெரியுது? வரும்போது என்னன்னு கேட்டா, இந்த இதுல ஒரு ஹோல் இருக்குது, லெப்ட் ஐல இதுல ஒரு ஓட்டை இருக்குதா? ஆமா, இந்த ஹோல் வந்து ரைட் ஐயா மறைக்கும், ரைட் ஐயா மறைக்குது, மறைக்கும் இந்த ஹோல்னால ரைட் ஐ மறைச்சிரும். ஆமா, இப்ப அந்த ஆட்கள் நிக்கிறது வந்து என்னன்னு ஒரு பிளாக் போல தெரியும். ஆட்கள் வர்றது போற தெரியும், ஆனா முகம் வந்து தெரியாது முன்னாடி. சரி, நீங்க வரும்போது எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குது உங்களுக்கு? இப்ப அந்த ஹோல் அடைஞ்ச போல இருக்கு. என்னங்க நீங்க இப்படியா கை தட்டுவீங்க? நீங்க ஆண்டு நாள் இல்லையா? அப்படியா? ரொம்ப நம்பிக்கை வந்தீங்களா அந்த கூட்டத்துக்கு? ஆமா. என்ன கேட்டு நீங்க ஆண்டுட்டேன்? கண்ணு கிடைக்கணும், அவனுடைய பிள்ளையா வாழ்ந்து உங்க ஊழியம் செய்யணும், அதுதான் எனக்கு விருப்பம். அமெரிக்கா எல்லாம் போய் நிறைய சம்பாதிச்சு இழந்தேன், என் பாவத்தினால இனி அந்த வாழ்க்கை எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அடவுட்டை வேண்டிட்டே இருந்தேன். ரெண்டு கண்ணு போய் குருடனா இருந்து ஏர்போர்ட்ல இறங்கி எனக்கு வைப்பு யாருன்னு தெரியாது அந்த நிலைமையில வந்து எனக்கு கடவுளுக்கு நிறைய காரியம் செய்தாரு. அந்த ஓட்ட அடையிலேயே ரொம்ப கவலையா இருந்தான். உன் வாழ்க்கையில் இருக்கிற ஓட்டையும் ஆண்டவருடைய வார்த்தை வந்து நிச்சயமா இன்றிலிருந்து அடைக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பேரு செல்வமணி. எனக்கு கடந்த நாள் விஷயமா காது கேட்காது. நேற்று கூட்டத்துல கலந்துட்டேன், பிரேயர் பண்ணாரு. நாங்க வந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் போதே என்னுடைய காதுல ஆணி அரைஞ்ச மாதிரி ஒயங்கின ஒரு சவுண்டு உள்ள ஏதோ இருக்கிற மாதிரியே தோணுச்சு. அதுக்கப்புறம் இங்க வந்து பிரேயர் பண்ணேன். இன்னைக்கு காலையில எங்க அம்மா சமையல் பண்ணி கேட்டாங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு. நான் சொன்னேன் சூப்பரா இருக்குமா அப்படின்னு. ஏதா நான் ஃபர்ஸ்ட் நல்ல கரங்களை தட்டி இந்த கட்சி போய் யாராச்சும் போய் கொடுங்க. அவ்வளவுதான் சிஸ்டர், ஆண்டவர் தொட்டுட்டார். அந்த கையருக்குள்ள குனிஞ்சு நல்லா வேகமா பாஸ். அவ்வளவுதான், இப்படியா கை தட்டுவீங்க? என்னங்க நீங்க? அவ்வளவுதான், இப்படி வாங்க. அட 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 அட. மை காட், மை காட், கம் ஆன், கம் ஆன், கம் ஆன். ஓ சந்தோஷத்தை பாருயா முகத்தை. இவனுக்கு தொண்டையில கட்டி இருக்குதுன்னு என்ன பேச முடியாதா? தொண்டை கொஞ்சம் பேச முடியாது. புள்ள பேசணும் அவ்வளவுதானே? புள்ள பேசிச்சுன்னா கட்டி இல்லாம ஆயுசு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி வச்சுக்கலாமா நம்ம சவால்? சொல்லுங்க ஐயா. ரத்தமா ஊத்தவன் ஆஸ்பத்திரி கூட்டி கொண்டு பார்த்தான். பாக்கையில அவங்க கேன் போட்டு பாக்க, டிவிலே போட்டு பாக்கையில இந்த இடத்துல கொஞ்சம் தத வளர்ப்பு இருக்குதுப்பா, இந்த மூக்குல உள்ள ரத்தத்தை நிப்பாட்டிட்டு நம்ம அந்த புண்ணை ஆத்திக்கிட்டு நம்ம ஆபரேஷன் பண்ணிக்கலாம் நாளைக்கு சனிக்கிழமை. நாளைக்கு வந்து அப்படின்னு சொல்லி பணம் உடனே கட்டுங்க. சரி, இன்னையோட நம்ம ஆபரேஷன் பண்ணி அனுப்ப போறோம்.
என் செல்லம் கை வச்சதுன்னா ரத்தமும் வராது, கத்தியும் கத்தியும் வைக்காது, ஒரு பைசா செலவும் கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? இதோட சுவாமி இப்பயே கொடுங்க கொடுங்க, இதோட மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். உங்களா ஓகே, ஒழுங்கா பேச மாட்டேன்னு சொன்னீங்களா? இப்ப பேசுவேன் பாரு, நான் சொல்றது சொல்ற. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, என் செல்லம் என் செல்லம் எப்பயுமே எப்பயுமே ஏசுதான் ஏசுதான், ஒரே தெய்வம் ஒரே தெய்வம், அவரை தவிர வேற தெய்வமே இல்ல, வேற தெய்வமே இல்ல, ஏசுதான் ஏசுதான் கடவுள். இப்படியாங்க கை தட்டுவீங்க? என்னங்க நீங்க? ஓ மை காட், நானே இவ்வளவு எதிர்பார்க்கல. நான் நினைச்சேன் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரும், அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே பேச வச்சிடலான்னு பாரு. இதுக்கு இப்படியா கை தட்டுவீங்க? கம் ஆன் சம்பாடி, மை காட், ஐ சர்வ் எ கிரேட் டாடி, யூ நோ தட். எவ்வளவு ஒரு நல்ல ஒரு ஆண்டவர் தெரியுமா? நான் ஆராதிக்கிற ஆண்டவர் சும்மா எல்லாம் உலகம் புள்ள போயிட்டு ஒரு செத்தவனையும் ஒரு சொத்தையோ போயிட்டு நான் சொல்லல. அந்த சர்வ வல்லவரை பற்றி தான் அவ்வளவு ஆசையா சொல்லிக் கொண்டு வருகிறோம். அதான் நீங்க ஆசையா ஆராதிக்க வந்தீங்க. புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரை இந்த மகனுக்கு நீ உடனே செய்ய முடியல, எனக்கு நிச்சயமாய் செய்வே. நாமத்தில் சாத்தான் விட்டு போவட்டது வாசிக்கணும். நாமத்தில் விட்டு போடா சாத்தான், நீ இப்போ யேசுவின் நாமத்தில் விட்டு போடா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, சாத்தான் கண்டனங்கள் இப்போ விட்டு மாறி போட்டது வாசிக்கணும். சகல சாத்தான் கண்டனங்கள் போட்டது வாசிக்கணும். சகல சாத்தான் கண்டனங்கள் யேசுவின் நாமத்தில் விட்டு மாறி போகட்டேன் എന്ന് യേശുവിന്റെ നാമത്തിൽ, യേശുവിന്റെ നാമത്തിൽ സാത്താൻ വിട്ടുപോകട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. യേശുവിന്റെ നാമത്തിൽ സാത്താൻ ഇപ്പോൾ വിട്ടുപോകട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. യേശുവിന്റെ നാമത്തിൽ സാത്താൻ ഇപ്പോൾ വിട്ടുപോകട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ, യേശുവിന്റെ നന്ദി. എല്ലാവരും പ്രാർത്ഥിച്ചോ, പിശാച് ഇപ്പൊ തന്നെ വിട്ടുപോകും. യേശുവിന്റെ നാമത്തിൽ അത്ഭുതം നടക്കട്ടെ. യേശുവിന്റെ നാമത്തിൽ സകല അറുതലകളും വിട്ടുപോകും. യേശുവിന്റെ നാമത്തിൽ, യേശുവിന്റെ നാമത്തിൽ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ, ഈ നിമിഷത്തിൽ എല്ലാവരും പ്രാർത്ഥിച്ചു, എല്ലാവരും പ്രാർത്ഥിച്ചു. യേശുവിന്റെ മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. കഴിഞ്ഞ ഇവിടുത്തെ ഉപവാസം 3 ദിവസത്തെ പ്രാർത്ഥനയുടെ കൂടി എനിക്കൊരു പൈശാചിക ബന്ധനം ഉണ്ടായിരുന്നു, ശക്തമായി. ഇന്ന് ഗോപാൽ എന്നവൻ 2வது மகனாக எங்களுக்கு பிறந்தான். கொஞ்சம் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய சரீரத்தில் மூளை காய்ச்சல்களினாலே தாக்கப்பட்டு கோயம்புத்தூர் அரசினர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு எனக்கு போன் மூலமாக அறிவிக்கப்பட்டது. நான் புறப்பட்டு கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு வந்து வரும்பொழுது என்னுடைய மகனை பார்க்கும் பொழுது என் மகன் இறந்து போனது போலவே அவன் காணப்பட்டான். நீங்க கொண்டு வந்து சேர்த்துற பெயர் அன்கண்டிஷனோட தான் நீங்க சேர்த்திருக்கிறீங்க. எங்களால் எதுவுமே சொல்ல முடியாது. இன்னும் நாங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் ஆரம்பிக்கல. ஆனாலும் கூட ஆரம்பத்திலே ஃபிட்ஸு வந்திருக்குது, மண்டையில மூளையில ஏதாவது ரத்த கசிவு ஏற்பட்டு இருக்குது, அதனால தான் சுயநினைவு இல்லாமல் அவன் கிடக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த சிடி ஸ்கேன் எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு வெளியே வரோம், அவனுடைய உயிர் நின்று போனது. என்னால் தாங்கவே முடியல. ஐயோ, என் மகன் இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லி துடிக்கிறப்போ அந்த என் இருதயமே வெடித்து விடும் போல காணப்பட்டது. ஆனாலும் கூட என்னுடைய சகோதரி சொன்னார்கள், நீ எங்கேயும் அங்கேயே இரு, நான் இப்ப பக்கத்துல இருக்கிற பிரதர்கிட்ட நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அருமையான பிரதர்கிட்ட ஜெபித்து அந்த கர்ச்சிப்பையும் ஜெப எண்ணையும் வாங்கிட்டு வந்து காலையில கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க மறித்து போய் ஓரமாக ஒதுக்கப்பட்டு 6 மணி நேரம் கழித்து டாக்டர்லாம் நீங்க எடுத்துட்டு போறது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நானும் ஆம்புலன்ஸுக்கு வேண்டி உன எல்லா இதுவும் நான் ஏற்பாடு செய்துட்டேன். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னுடைய சகோதரி பிரதர்ஸை கொடுத்து அந்த கர்ச்சிப் ஜபிச்ச கர்ச்சிப்பையும் ஜப எண்ணையும் கொண்டு வந்து கொடுத்து அதை சரீரத்தில் அந்த மார்போடு இருதயத்து மேலே போடும் பொழுது அந்த எண்ணெயை தலையில் வந்து வைக்கிறப்போ என்னுடைய மகன் ஒரு நொடி பொழுதுல அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. என்னால் தாங்க முடியல, என் மகன் உயிரோடு கூட எழுந்துட்டானே, என் மகன் உயிரோடு கூட எழுந்துட்டானே அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தினால ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன். டாக்டர்ங்கெல்லாம் கை விட்டுட்டாங்க, எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
பரவாயில்ல, டாக்டருங்க தெய்வம் இல்ல, அவங்க சொல்ற ரிப்போர்ட் அவங்க சொல்லட்டும், வெறும் எலும்பு மட்டும் அந்த பையனுடைய சரீரத்துல இருந்தா போதும், ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்புவாரு. அவன் இந்த வீட்டுக்கு நடந்து வருவான், ஒரு வெள்ள கார்ல அவன் இறங்கி வந்து இந்த வீட்டுக்கும் இந்த ஊருக்கே ஒரு சாட்சியா நிறுத்துவான்னு சொல்லி, நீ எக்காரணத்தை கொண்டு நீ பாடி நீ வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன். என் கச்சிப்பு கொண்டுட்டு போய் வச்சு ஜோம் பண்ணி ஆண்டவருடைய வல்லம் அங்க போய் இறங்கின உடனே அந்த பையனுடைய சரீரத்துல அசைவு உண்டாச்சு. ஆண்டவர் அப்படியே அற்புதத்தை செய்து இன்னைக்கு இவன் வந்து நம்ம மத்தியில உயிரோட இருந்தேன், எங்களுக்கு எல்லாம் ஒரு சாட்சியா இருப்பான், அந்த பையன் இப்படி எந்திரிச்சு வரும் நாங்களும் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பையன் மறிச்சு போயிருந்தேன், இன்னைக்கு 2 மாசம் ஆயிருக்கும், இன்னைக்கு உயிரோட இங்க வந்திருக்கிறானா, அது தேவனுடைய கிருபைதான், நம்முடைய பிரதனுடைய ஜபம், அந்த தீர்க்க தரிசி மூலியமா எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களும், அவனை உயிரோடு எழுப்புவார்னு சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தமாக கர்த்தர் ஆண்டவர் அவருடைய ஜபத்தையும் கேட்டு இன்னைக்கு நம்ம மத்தியில கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இத குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒரு பிரச்சாரம் செய்யப்படுகின்றது. கிறிஸ்தவ மக்கள் மத்தியில நாம பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில திருவள்ளூர் மாவட்டம் தாங்கல் பகுதியில் உள்ள சகோதரர் ரீகன் என்ற சகோதரருக்கு திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் தாங்கல் கிளை நிர்வாகிகள் ஏகத்துவ பிரச்சாரத்தை எத்தி வைக்கின்றார்கள். அப்படி ஏகத்துவ பிரச்சாரத்தை அவருக்கு எத்தி வைக்கும் பொழுது அந்த ரீகன் என்ற சகோதரர் என்ன சொல்றாரு, இல்ல நீங்க சொல்றது வந்து இஸ்லாம் என்பது பொய்யான மார்க்கம், கிறிஸ்துவம் தான் உண்மையான மார்க்கம் என்று சொல்லக்கூடிய செய்தியை பாக்குறோம். அப்ப கிறிஸ்துவம் தான் உண்மையான மார்க்கம் என்பதற்கு நிறைய இடத்துல ஆதாரம் இருக்கின்றது என்று சொல்லி அந்த ரீகன் என்ற சகோதரர் சொல்கின்றார். அப்ப நம்முடைய சகோதரர்கள் என்ன ஆதாரம் என்று கேட்கும் பொழுது, வரக்கூடிய வாரம் ஒரு அற்புத பெருவிழா நடக்க இருக்கின்றது, அந்த அற்புத பெருவிழாவுக்கு உங்களை நான் கூட்டிட்டு போறேன், அதுல வந்து குருடர்கள் பார்ப்பார்கள், செவிடர்கள் கேட்பார்கள், ஊமைகள் எல்லாம் பேசும், நுண்டி எல்லாம் நல்லபடியா நடந்து வரும், செத்து போன பணம்லாம் உயிரோடு உயிர் கொடுத்து எழுப்பப்படுகின்றது, அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அற்புதங்கள்லாம் இங்க நடக்குது, நீங்க வந்தீங்கன்னா இந்த அற்புதங்களை கண்கூடா பார்க்கலாம் என்று சொல்லி அந்த ரீகன் என்ற சகோதரர் அழைக்கின்றார். அப்ப நம்முடைய சகோதரர் என்ன சொல்றாங்க, நீங்க உங்களுடைய ஆட்களை நீங்க மேடையில ஏத்தி பண்றது சரியில்லை, நாங்க ஒரு ஊமையை கூட்டிட்டு வர்றோம், நாங்க ஒரு ஊமையான சகோதரரை கூட்டிட்டு வந்து அவரை நம்ம மேடையில ஏத்தி விடுவோம், அவரு பேசிவிட்டாரே ஆனால் நாங்க வந்து கிறித்தவ மார்க்கத்தை தழுவி விடுகின்றோம், அப்படி இல்லைன்னா இது பொய்யன்றத நீங்க தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு ஊமையான சகோதரரை கூட்டிட்டு போறதுக்கான ஏற்பாடுகளை செய்கின்றார்கள். இது குறித்து போஸ்டர்களும் ஒட்டப்படுகின்றது. இத்தனாம் தேதி குறுக்குப்பேட்டை என்ற ஏரியால சகோதரர் ஆப்ரஹாம் சார்லஸ் என்ற ஒரு பாஸ்டர் லண்டன்ல இருந்து வந்து அற்புதங்கள் செய்ய போறாரு என்று சொல்லி சென்னை முழுவதும் சுவரொட்டிகள், பேனர்கள், இது போன்ற விளம்பரங்கள் செய்யப்படுகின்றது. யார் இந்த ஆப்ரஹாம் சார்லஸ், லண்டனில் இருந்து தமிழகம் வந்து பல குருடர்களுக்கு பார்வை கொடுத்து, பல செவிடர்களை கேட்க வைத்து, பல ஊமைகளை பேச வைத்து, செத்து போன பல பிணங்களுக்கு உயிர் கொடுத்ததாக சொல்லிக் கொள்ளக்கூடியவர் தான் இந்த ஆப்ரஹாம் சார்லஸ். பல அர்த்த ரகசியங்களையும் இவர் கிறிஸ்தவ பெருமக்களுக்கு சொல்லி காண்பித்துள்ளார். இவர் சொன்ன மகா அர்த்த ரகசியம் ஒன்று மட்டும் உங்கள் பார்வைக்கு, இதிலிருந்தே இந்த ஆப்ரஹாம் சார்லஸினுடைய அற்புதங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். கண்ணாடிக்கு முன்னாடி போ, வெக்கப்படாத வெக்கப்படாத, புரியுதா நான் சொல்றது, யாரும் உன்னை பார்க்க விடாத, கண்ணாடி வேற ரூம்ல இருந்தா கூட அவங்கள துரத்திட்டு ரூம போட்டிக்கோ, கண்ணாடிக்கு முன்னாடி நின்று என்ன பண்ணு, கண்ணாடிக்கு முன்னாடி அப்படியே பாருன்னு, உனக்கு என்ன சுகமான மூஞ்சி தான் தெரியும், ஒருவேளை அந்த நேரத்துல கொஞ்ச நேரத்தை சிரிக்க ட்ரை பண்ணு, ஒருவேளை சிரிப்பு வரலன்னா கூட ஒரு வெறுப்போட இல்ல ஒரு வெறியோட தலையில கை வச்சு, என் தலையை அவர் என்னை நாளாக என் தலையை அவர் என்னை நாள் அபிஷேகித்து என் பாத்திரத்தை அவர் 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 நிரம்பி வழிய செய்வார். அப்ப நம்ம என்ன செய்யறோம், முதல்ல தலைமையத்துல இருந்து நம்ம போன போடுறோம், அந்த போஸ்டர்ல என்ன வாசகங்கள் இருந்துச்சுன்னா, சப்பானியர்கள் நடக்கின்றார்கள், குருடர்கள் பார்க்கின்றார்கள், செவிடர்கள் கேட்கின்றார்கள், மரித்தவர்கள் உயிரோடு எழும்புகின்றார்கள் அப்படின்னு போட்டு விளம்பரத்தை போட்டு கான்டாக்ட் நம்பர் போட்டிருந்தாங்க. அப்ப நம்ம தான் போன் பண்றோம், போன் பண்ணி நான் தான் பேசுறேன், அற்புத பெருவிழா நடக்குதாம்ல உண்மையா
அப்படின்னு கேட்கிறோம். ஆமா உண்மைதான் சார், என்னென்ன சார் அற்புதம் நடக்கும்? அதா அது வந்து கண்கள் குருடான ஆட்கள்லாம் நல்லா பார்த்துட்டு போறாங்க, செவிடர்கள்லாம் கேட்பாங்க. நேத்து கூட மொத்தம் மூன்று நாள் நடக்கக்கூடிய ப்ரோக்ராம், நம்ம மூணாவது நாள் காலையில தான் போன் பண்றோம். ஏற்கனவே வெள்ளி சனி ரெண்டு நாள் நடந்திருக்கு. ரெண்டு நாள்ல நேத்து வந்து ஒரு ஆறு செவிடர் கேட்டுட்டு போனாங்க, ஒரு ஆறு குருடருக்கு பார்வை கிடைச்சிச்சு அப்படின்னோடனே நம்ம என்ன சொல்றோம்? அப்பனா வந்து எல்லா அற்புதமும் நடக்குதா, உண்மையா நடக்குதா? ஆமா சார் உண்மையா நடக்குது சார், நீங்களும் வாங்க சார் அப்படின்னோடனே நம்ம என்ன கேட்டோம்? சரி அப்பனா வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவர் வந்து ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாரு, அவருடைய டெட் பாடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மார்ச்சூரியில இருக்கு, தூக்கிட்டு வரலாமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டவனையும் இந்த மாதிரியான கேள்விலாம் கேட்கக்கூடாது, இப்படிலாம் நீங்க கேட்டீங்கன்னா சரியான பதில் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த சகோதரர் சொன்னதை நம்ம பார்த்தோம். அப்ப நம்ம என்ன கேட்டோம்? என்னங்க இது, குருடர் பார்க்கிறாரு, செவிடர் கேட்கிறாரு, செத்து போன ஆளுங்க எல்லாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுறாங்கன்னு சொல்லி நீங்க தான் நாங்க போட்டிருக்கீங்க. முந்தா நேத்து நடந்த ஆக்சிடென்ட்ல என்னுடைய தோழர் ஒருத்தவர் இறந்து போயிட்டாரு, அவரு குலைக்க வைப்பீங்கன்னு பார்த்தா நீங்க என்ன இப்படி சொல்றீங்க என்று சொன்னோனையும் அவரு சொல்றாரு, அது வந்து அற்புதம் நிகழ்வதெல்லாம் அவங்கவுங்களுடைய தன்மையை பொறுத்து. செவிடர் வந்து வர்றாருன்னா அவருக்கு விசுவாசம் கரெக்டா இருக்கணும், அப்படி விசுவாசம் சரியான முறையில இருந்தாதான் செவிடர் கேட்பாரு, அவருக்கு விசுவாசம் சரியா இருந்தா தான் குருடர் பாப்பாரு அப்படின்னு. அப்ப நம்ம என்ன கேட்டோம்? செத்து போன ஆளு உயிரோட எலும்புவாருன்னு சொல்றீங்களே, செத்து போன ஆளுக்கு விசுவாசம் இருக்காது, அவர் தான் டெட் பாடியால போயிருவாரு அப்படின்னு சொல்லி கேட்டவனையும் சார் நான் வந்து இந்த மாதிரி விளக்கம் சொல்ற ஆள் கிடையாது, நான் வழி போக்கேன், வழி சொல்ற ஆளு தான் என்று சொல்லி போனை வைக்கிற வைத்து விட்டார். அப்ப நிகழ்ச்சி ஆரம்பித்திருக்கின்றது, நம்முடைய சோர் நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறாங்க. அந்த அற்புத பெருவிழாக்கு ரீகன் என்ற சகோதரர் நம்முடைய சகோதரர்களை அழைத்து கொண்டு, ஒரு ஊமையான சகோதரர் சுலைமான் என்ற ஊமை சகோதரர் ஒருத்தவர், அவருக்கு வந்து அவர் 100% ஊமை தான் என்பதற்கு கவர்மெண்ட் சர்டிபிகேட்டோட அவர்களை வந்து இந்த அற்புத பெருவிழாக்கு அழைச்சிட்டு போறாங்க. இவர்தான் திருவள்ளூர் மாவட்டம் தாங்கல் பகுதியைச் சேர்ந்த வாய்ப்பேச இயலாத சகோதரர் சுலைமான். இந்த ஊமை சகோதரரைத்தான் குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், ஊமைகள் பேசுகிறார்கள் என்று பொய் சொல்லி நாடகமாடும் பாதிரிமார்களினுடைய உண்மை முகத்தை தோலுரித்து காட்ட நமது சகோதரர்கள் அற்புத பெருவிழாவில் களத்தில் இறக்கிவிட்டனர். அப்படி போகக்கூடிய நிலையில எடுத்தோடனே ஆரம்பமே என்ன, நம்மளை திட்டிதான் ஆரம்பமே நிகழ்ச்சி. குருடர் பாக்குறாரு, செவிடர் கேட்கிறாரு, நம்ம சொன்னவனையும் மார்ச்சூரில் இருந்து டெட் பாடியை கொண்டு வரலாமான்னு கேட்கிறாங்க விசுவாசம் இல்லாதவர்கள் என்று சொல்லி நம்மளை திட்டிதான் நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நிகழ்ச்சி ஆரம்பித்தால் குருடர் பார்க்கிறார், செவிடர் கேட்கிறார், முடமானவர்கள் எல்லாம் நடக்கின்றார்கள், சப்பானியர் எல்லாம் பறக்கிறார்கள் என்று சொல்லி அவர் அற்புதம் செய்யற மாதிரியான செட்டப்புகளோட செட்டிங்களை செய்யக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். எப்படி சென்னை குறுக்குப்பேட்டையில் நடந்த அற்புத பெருவிழாவில் பல அற்புதங்கள் நிகழ்ந்ததாக சொல்லப்பட்ட வேளையில் TNDJ சகோதரர்கள் இந்த போலிகளை நேருக்கு நேர் மேடையில் சந்தித்து வாய் பேச முடியாத ஊமை சகோதரரை பேச வைக்குமாறு அற்புத பெருவிழா மேடையில் ஏற்றிவிட்டனர். வாய் பேச இயலாத ஊமை சகோதரர் சுலைமான் பேசினாரா? அற்புதம் நடந்ததா? அற்புத பெருவிழாவில் நடந்தது என்ன? காத்திருங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளை காலை 4:30 الله أكبر الله أكبر அற்புத பெருவிழாக்களில் நடப்பது என்ன? ஒரு புலனாய்வு ரிப்போர்ட். அற்புதங்களின் மூலம் குருடர்கள் பார்க்கிறார்களா, செவிடர்கள் கேட்கின்றார்களா, ஊனமுற்றோர் நடக்கின்றார்களா, இறந்து போனவர்கள் உயிரோடு எழுகின்றார்களா, இவை அனைத்தும் உண்மைதானா, மனிதர்களால் அற்புதம் செய்ய இயலுமா என்பதை விளக்கும் ஓர் புலனாய்வு ரிப்போர்ட். அப்ப நிகழ்ச்சி ஆரம்பித்திருக்கின்றது, நம்முடைய சகோதரர் நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறாங்க. அந்த அற்புத பெருவிழாவிற்கு சகோதரர் ஹபீபுல்லா அவர்களுடைய தலைமையில திருவள்ளூர் மாவட்டம் தாங்கல் கிளை நிர்வாகிகள் அவங்க வந்து சகோதரர் சுலைமான் அவர்களை அழைச்சிட்டு போறாங்க. சகோதரர் ஹபீபுல்லா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரை நீங்க பரவலாக தெரிந்திருப்பீர்கள், கிறிஸ்தவ விவாதங்கள்ல நீங்க அவரை பார்த்திருப்பீங்க. ஒரு ஊமையான சகோதரர் சுலைமான் என்ற அவருக்கு வந்து அவர் 100% ஊமை தான் என்பதற்கு கவர்மெண்ட் சர்டிபிகேட்டோட அவர்களை வந்து இந்த அற்புத பெருவிழாக்கு அழைச்சிட்டு போறாங்க. இவர்தான் திருவள்ளூர் மாவட்டம் தாங்கல் பகுதியைச் சேர்ந்த வாய்ப்பேச இயலாத சகோதரர் சுலைமான். இந்த ஊமை சகோதரரைத்தான் குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், ஊமைகள் பேசுகிறார்கள் என்று பொய் சொல்லி நாடகமாடும் பாதிரிமார்களினுடைய உண்மை முகத்தை தோலுரித்து காட்ட நமது சகோதரர்கள் அற்புத பெருவிழாவில் களத்தில் இறக்கிவிட்டனர்.
அப்படி போகக்கூடிய நிலையில் நிகழ்ச்சி ஆரம்பித்தால் குருடர் பார்க்கிறார், செவிடர் கேட்கிறார், முடமானவர்கள் எல்லாம் நடக்கின்றார்கள், சப்பானியர் எல்லாம் பறக்கிறார்கள் என்று சொல்லி அவர் அற்புதம் செய்யற மாதிரியான செட்டப்புகளோட செட்டிங்களை செய்யக்கூடிய நிலைமையை பாக்குறோம். எப்படி மீனாட்சி கூட ஆண்டவர் சுகத்தை ஆற்புதத்தை கொடுப்பார். எத்தனை மீனாட்சிக்கு கூட ஆண்டவர் சுகம் கொடுப்பார், சந்தோஷம் உங்களுக்கு. மீனாட்சி அவங்க பேரு என்ன வயசு பிள்ளைக்கு? 24 வயசு ஆயிடுச்சா? பிறந்ததுல ஒண்ணும் கேட்காது, பிறந்ததுல ஊமை, பிறந்ததுல காது கேட்கா. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க, மேடைக்கு வந்துட்டு ஆண்டவர் என்ன செய்வாருன்னு நினைக்கிறீங்க? கர்த்தருக்கு கீழே போனாலே கர்த்தர் மாத்திரம் தான், மேடைக்கு அவங்க வந்துட்டாங்க கர்த்தர் என்ன செய்வாருன்னு நினைக்கிறீங்க? ஐயா கட்டிடுங்களா மொத்தமா? இந்த மரணிகளாம் ஒண்ணுமே பண்ணல, ரெண்டே தட்டு தான் தட்டு. எத்தனை பேர் நோட் பண்ணீங்களோ தெரியல, இப்படி ஒரு தட்டு, இப்படி ஒரு தட்டு. மீனாட்சி வாயில கூட ஏசு வார்த்தை கற்று கொண்டு வரப்படுது. புரிஞ்சு நல்லா வெளிக்கணுமா கை கட்டி ரொம்ப ரொம்ப நல்ல அதாவது வந்து மேடையில மேடைக்கு போறதுக்கு முன்னாடியே சில செக் போஸ்ட் வச்சிருக்கிறாங்க. அந்த செக் போஸ்ட்ல கரெக்டா வந்து இவர்கள் செட் பண்ணி வைத்திருக்கக்கூடிய நபர்களை தான் மேடையில ஏத்துறாங்க. ஒரு குருடரா வர்றாரு, குருடர்னு சொல்லிட்டு வர்றவரை இவங்க தான் மேலே ஏத்தி விடுறாங்க. எல்லாமே இவர்களுடைய செட்டப்பு தான், அம்புட்டும் எனக்கு காது கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை ஏத்தி விடுறாங்க. அவர் காது எனக்கு கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாரு இப்ப கேக்குதா அப்படின்னு உடனே நல்லா கேக்குது கேக்குது, ரொம்ப நல்லவர் இயேசு ரொம்ப நல்லவர் அப்படின்னு பாட்டு பாடுறத நம்ம பார்க்கின்றோம். Yeah, so I don't know what's happening today.
இதெல்லாம் நம்மளுடைய சகோதரர்கள் கவனிக்கிறாங்க. என்ன மாதிரிலாம் இவர்கள் செட்டப் பண்ணுகின்றார்கள் அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணி பார்த்தா, அதாவது மேடையில் ஏறக்கூடிய ஆட்கள் வந்து ஒரிஜினல் பீஸா டம்மி பீஸா, நம்ம ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கக்கூடிய நம்முடைய செட்டப்பு தானா அப்படின்றத எப்படி ஆய்வு பண்ணுறாங்கன்னா, அதற்குன்னு ஒரு கோடு வீடு. என்ன கோடு வீடு? மேடையில் ஏற போகும் பொழுது பாஸ்டர் அனுப்பினாரா அப்படின்னு சொல்லி கேட்கறது ஒவ்வொரு ஆளையும். அப்படி கேட்கும் பொழுது இவர்கள் செட் பண்ணி வச்சிருக்கிற ஆளா இருந்தா அவர்களுடைய கோடு வேடு என்ன, எஸ் அப்படின்னு சொன்னா உடனே ஓகே ஏறுங்க ஏறுங்க மேடையில ஏறுங்க, இதை நம்ம ஆளுப்பா நம்ம செட்டிங் பண்ண வச்ச ஆளுன்னு சொல்லிட்டு இது செக் போஸ்ட் போட்டு எஸ்ன்னு சொல்லி கோடு வேடு சொன்னா ஏத்தி விடுற நிலைமையை நம்முடைய சகோதரர்கள் வாட்ச் பண்றாங்க. வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய இந்த சுலைமான் என்ற சகோதரை ஏத்தி விடணுமே, அற்புத பெருவிழாவில் அற்புதம் நடக்குதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணணுமா இல்லையா, அப்ப என்ன செய்யறாங்க, அவன் வரிசையில கொண்டு போய் அவங்களுக்கே தெரியாம அவங்களுடைய ஆட்கள் மாதிரி மேடைக்கு அருகில கொண்டு போய் ஏத்தி விடுறாங்க. அப்ப நம்முடைய ஆளுகள்டையும் கேட்கப்படுது பாஸ்டர் அனுப்புனாரா அப்படின்னு, இவர் ஊமை நான் சொல்றேன் எஸ் அப்படின்னு ஓகே ஓகே அப்படின்னு மேடையில ஏத்தி விட்டாங்க. ஏத்தி விட்டா இவர் வந்து அதுக்கு முன்னாடி காது கேட்க வைக்கிறாரு, கண்ணு குருடான ஆளை பார்க்க வைக்கிறாரு, அதே மாதிரி வந்து சப்பானியை நடக்க வைக்கிறாருன்னு இந்த ஆபிரகாம் சார்லஸ் வந்து நிறைய அற்புதம்லாம் பண்ணாருன்னு பயங்கர பராக்கிரமங்களை எல்லாம் காட்டுறாங்க. நம்முடைய சகோதரர்கள் ஏத்தி விட்டாங்க சுலைமான் என்ற அந்த ஊமை சகோதரரை. வரக்கூடியவர்களுடைய காதுகளில் அடித்து வாயில் விரலை வைத்து நோண்டி நெற்றியில் கை வைத்து கீழே தள்ளிவிட்டு கீழே விழுந்து எழக்கூடியவர்கள் வாய் பேசுகிறார்கள், கண்களை கொண்டு பார்க்கின்றார்கள், காதுகளை கொண்டு கேட்கின்றார்கள் என்று சொல்லி மக்களை ஏய்ப்பதுதான் இவருடைய அற்புதம் செய்யும் நடைமுறை. இப்படிப்பட்ட நிலையில் தான் நம்முடைய சகோதரர் சுலைமான் அவர்கள் அந்த மேடையில் ஏற்றப்படுகின்றார். அவரை வந்து இந்த ஆபிரகாம் சார்லஸ் என்ன பண்றாரு, யாருப்பா நீனு அப்படின்னு சொன்ன உடனே நம்முடைய சோர் இங்கிருந்து கத்துறாங்க, அவர் ஒரு முஸ்லீமு அப்படின்ன உடனே அவரு ஆபிரகாம் சார்லஸ் என்ன பண்றாரு, அவர் தான் அற்புத தந்தை. அவரு அற்புதம் என்ன செய்ய போறாரு, இயேசு வந்து முஸ்லீமுக்கும் அருள் புரிவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காதை போட்டு தட்டி வாய்க்குள்ள விரலை விட்டு நோண்டி அவரை பிடிச்சி தள்ளி விடுறாரு. தள்ளி விட்டா நிலைமை என்ன, அபிஷேக சரி எல்லாரும் கீழே போய் செக் பண்ணிட்டு மேல நடக்கும் சரி இருங்க இல்ல நான் ஒண்ணு இல்ல எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் ஆசையா நிக்கிறேன் எல்லாருக்கும் எல்லாருக்கும் நம்ம பதிப்பு கொடுக்கணும் ஆசை வேற முடியும். தேங்க்யூ சார் தேங்க்யூ இல்ல அறுபது அனுப்பிவிட்டு சரியா கை
நன்றாக உற்று கவனியுங்கள் சகோதரர்களே. கீழே விழுந்த சுலைமான் அவர்கள் எழுந்து நின்று கொண்டே இருக்கின்றார். அற்புத தந்தை என்று மக்களை ஏமாற்றி வரும் ஆபிரகாம் சார்லஸ் அவரிடத்திலே அருகில் வருகின்றார். காது கேட்கின்றதா, வாய் பேச வருகின்றதா என்று சோதனை செய்கின்றார். வாய் பேசவில்லை என்றவுடன் நம்முடைய சுலைமான் என்ற சகோதரரை அந்த பக்கம் தள்ளிவிடக்கூடிய சூழ்நிலையை நீங்களே பார்க்கின்றீர்கள். இதன் மூலம் இவர்களுடைய அயோக்கியத்தனங்களும் அட்டூழியங்களும் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிட்டன. தரித்திரங்களை மாற்றுமே, என் சாபங்களுக்கு காரணமா இருக்கிற பாவங்களை எல்லாருக்கும் இருக்கிறவங்க எல்லாரும். நாம் அழைத்து சென்ற சுலைமான் என்ற சகோதரர் மிக பரிதாபமாக மேடையில் நிற்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கின்றீர்கள். மக்களை ஏமாற்றிய அயோக்கியர்கள் மன மகிழ்ச்சியோடு பாட்டு பாடி ஆட்டம் போடுவதை பாருங்கள். அபிஷேகம் பாருமையா, திருப்பி நிப்பாட்டி பார்த்தா பேச்சு வர காணும், பேச்சு வரல. அப்ப செட்டிங்கிறது விளங்கிருச்சா? அப்ப வந்து இந்த ரீகன் என்ற சகோதரர் கூட்டிட்டு போனாரே, அந்த கூட்டிட்டு போனவர் வந்து உண்மையிலேயே குருடர்கள் பார்க்கின்றார்கள், செவிடர்கள் கேட்கின்றார்கள், அதோடு மட்டுமல்லாமல் சப்பானியர்கள் நடக்கின்றார்கள், செத்து போன பணம் எல்லாம் உயிரோட வருது அப்படின்னு சொல்லி அந்த சவர் நம்பி இருந்திருக்கிறாருங்க. அப்படி நம்பின சவர் ரீகன் என்ன செய்யறாரு, அவர் கீழே இறங்கி வந்தவன, நம்முடைய சகோதரர் வந்து கீழே இறங்கி வந்தவனையும் அவர் வந்து இந்த ரீகன் என்ற சகோதரர் அவர் என்ன செய்யறாரு, அவர் வந்து மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அவர் கண்ணில் ஊதுறாரு, வாயில ஊதி பாக்குறாரு, காதில் ஊதி பாக்குறாரு, காதை கடந்து தட்டுறாரு, ஒன்னும் வேலைக்கு ஆகல. ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணி சாப்பிட அவரும் சாப்பிடல, யாருமே சாப்பிடல, அஞ்சு மணி தண்ணி படத்துல வாங்கினாங்க. அவர் வந்து
அப்போ பார்க்குறோம். அப்போ வந்து இதெல்லாம் செட்டிங் தானே, இவங்களுக்கு உண்மையிலே அற்புதம் செய்யறதாக இருந்தால் செஞ்சிருக்கணும்ல, இந்த ஊமையை பேச வச்சிருக்கணுமா இல்லையா? அப்ப அந்த ரீகன் என்ற சகோதரருக்கு உண்மை விளங்கிருச்சு, இது எல்லாமே செட்டப்பு, இது எல்லாம் வந்து டம்மி பீஸுகள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் அழைத்து சென்ற ஊமை சகோதரருக்கு பேச்சை வரவைக்க முடியாத, அற்புதம் செய்ய இயலாத போலி பாதிரியார் கூட்டம் மிகப்பெரிய கேவலத்திற்கு ஆளானதனுடைய விளைவாக தங்களுடைய நிகழ்ச்சியில் பிரச்சனை செய்ய வந்ததாக நம்மை பற்றி போலீசாரிடத்தில் புகார் செய்தனர். அவர்களுடைய புகாரை அடுத்து போலீசார் அங்கு வந்து குவிய அடுத்து நடந்தது என்ன? இன்ஷா அல்லாஹ் நாளை காத்திருங்கள். பல்வேறு அற்புதங்களை செய்து காட்டுவதாக மக்களை ஏமாற்றும் இந்த கூட்டம் சாவுக்கு ஏதுவான ஒன்றை யார் குடித்தாலும் விசுவாசிகள் மரணிக்க மாட்டார்கள் என்ற பைபிள் வசனத்தை உண்மைப்படுத்தும் பொருட்டு விஷத்தை குடிக்க தயாரா? விஷம் குடித்து தாங்கள் விசுவாசிகள் தான் என்பதை நிரூபிப்பார்களா? இது குடித்து நாம் விவாதத்தில் விடுத்த அறைகுவலை இவர்கள் ஏற்றார்களா? அந்த விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, அது பேசிட்டு இருக்கிறாங்க, சர்ப்பங்களை எடுப்பார்கள், பாம்பு பிடிப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, விஷத்தை குடித்தாலும் சாக மாட்டார்கள், வியாதியஸ்தரும் கையை வைப்பார்கள், அவர்கள் சுஸ்தமாவார்கள் இருக்கிறது. இந்த விஷம் கொண்டு வந்திருக்கிறேன், ஒண்ணு வேணாம், விவாதத்தை முடிச்சுக்கிடுவோம், முடிச்சே கருவோம். பைபிள் இறைவன் இப்படி நிரூபிக்கணும், இந்த பாருங்க பைபிள்ல சொல்லி இருக்கிறது, இதோ செய்து காட்டி விட்டோம். ஓபன் பண்ணும்போது கவர் போட்டுக்கிறங்க, நீங்க குடிச்சு காட்டிட்டீங்கன்னா நீங்க பைபிள் இறைவா நிரூபிச்சிட, ஒரு ஆதாரம் கூட காட்டல. இவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்ணதுக்கு கடைசி ஆதாரமா வச்சிருக்கிறோம், என்ன காட்டுறோம், உங்களுக்கு சாவுக்கு ஏதுவான ஒன்றை தந்திருக்கிறோம், இதை உங்கள யாராவது யாருக்கு கடுகளவு இருக்கிறதோ அதை அல்லது அனைவருக்கும் இருந்தா ஆளு கொஞ்சம் கூட குடிங்க, ஒரு 25 வெள்ளி போதும், பாட்டில புறம் குடிக்க வேண்டியது இல்ல. இது குறித்த முழு தகவல்களை இன்ஷா அல்லாஹ் நாளை காண தவறாதீர்கள். அல்லாஹ் அற்புத பெருவிழாக்களில் நடப்பது என்ன? ஒரு புலனாய்வு ரிப்போர்ட். அற்புதங்களின் மூலம் குருடர்கள் பார்க்கிறார்களா? செவிடர்கள் கேட்கின்றார்களா? ஊனமுற்றோர் நடக்கின்றார்களா? இறந்து போனவர்கள் உயிரோடு எழுகின்றார்களா? இவை அனைத்தும் உண்மைதானா? மனிதர்களால் அற்புதம் செய்ய இயலுமா என்பதை விளக்கும் ஓர் புலனாய்வு ரிப்போர்ட். அப்போ வந்து இந்த ரீகன் என்ற சகோதரர் கூட்டிட்டு போனாரே, அந்த கூட்டிட்டு போனவர் வந்து உண்மையிலேயே நம்பி இருந்திருக்கிறாருங்க. அந்த ரீகன் என்ற சகோதரருக்கு உண்மை விளங்கிருச்சு, இது எல்லாமே செட்டப்பு, இது எல்லாம் வந்து டம்மி பீஸுகள். இன்னும் சொல்ல போனா சகோதரர்களே, அந்த இதுலயே நீங்க பார்க்கலாம், அற்புத பெருவிழா நிகழ்ச்சியிலேயே ஒரு நபரை வந்து குருடர் என்று அறிமுகப்படுத்துகின்றாரு. குருடன் என்ற ஆள் வந்து நல்லா பாக்குறாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிற ஆள் அப்படியே போறாரு. போய் அந்த பையன் என்ன பண்றான், எனக்கு கண்ணே தெரியல, நல்லா பாக்குறான், நல்லா பாக்குறது தெரியுது, எனக்கு கண்ணே தெரிய மாட்டேனுது அப்படின்னு போய் சொல்றான் கண்ணாடியை கலட்டிட்டு. ரெண்டு கண்ணு தெரியாதா? இந்த அயோக்கியர்கள் கூட்டம் எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகின்றது என்பதற்கு ஆதாரமாக இன்னொரு நிகழ்வை இப்பொழுது நீங்கள் காணுங்கள். கட்டம் போட்ட சட்டையை அணிந்து கொண்டு கண்ணாடியை போட்டுக்கொண்டு அப்பாவியை போல உட்கார்ந்திருக்கும் இந்த நபரை நீங்கள் நன்றாக உற்று கவனியுங்கள். இரண்டு கண்களையும் வைத்து குறுகுறு என்று பார்த்து கொண்டு போதாக்குறைக்கு கண்ணாடியையும் அணிந்து கொண்டு உற்று நோக்கக்கூடிய இந்த நபர் இன்னும் சற்று நேரத்தில் தான் ஒரு குருடர் என்று சொல்லிக்கொண்டு அற்புத பெருவிழா மேடையில் ஏறுவதை நீங்கள் காணலாம். சகோதரர்களே, மேடை ஓரத்தில் நின்று கொண்டு நன்றாக உற்று நோக்கும் இந்த நபர்தான் இன்னும் சற்று நேரத்தில் குருடர் என்று அறிமுகமாக போகிறார். தற்போது கண்ணாடியை அணிந்து கொள்கின்றார், தன்னை குருடர் என்று அறிமுகப்படுத்துவதற்காக செல்கின்றார். ரொம்ப
ஆன்மீக போதை உள்ள நுழைஞ்சதுல இவர்கள் எந்த அளவுக்கு மதிமயங்கி இருக்கின்றார்களுக்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆதாரம். சோர்களே என்ன செய்யறாரு இந்த ஆபிரகாம் சார்லஸ், ரெண்டு கையும் தூக்குன்னு சொல்லி குருடருக்கு வந்து கண்ணு தெரியுமா தெரியாதுல, அப்போ வந்து என்ன செய்யணும், ரெண்டு கையையும் நீ தூக்கு அப்படின்னு சொன்னா தான் அவரு காது கேட்டுதான் கையை தூக்குவாருங்க. ஆனா இவர் என்ன செய்யறாரு ஆபிரகாம் சார்லஸ் இப்படின்னு செய்ய சொல்றாரு. இந்த குருடனா நிக்கிறாருல, இந்த குருடரு மேடையில் ஏறின அந்த பையன், அவர் வந்து அவர் கையை தூக்குறத பார்த்துட்டு அப்படியே கையை தூக்குறாரு. இப்ப நல்லா உற்று நோக்குங்க சகோதரர்களே, குருடரிடத்துல இரண்டு கைகளையும் தூக்க சொல்லி வாயால சொல்லாமல் சைகையால் செய்கின்றார் ஆபிரகாம் சார்லஸ். சைகையால் இரண்டு கைகளையும் உயர்த்த சொல்வதை குருடாக நடிக்கக்கூடிய இந்த நபர் இரண்டு கைகளையும் உயர்த்தக்கூடியதை நீங்கள் இப்போது பார்க்கின்றீர்கள். குருடர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நபருக்கு அழகாக கண் தெரிவதை இப்பொழுது நாமே காண்கின்றோம். இரண்டு கைகளையும் மறுபடியும் உயர்த்த சொல்லி சைகை காட்டுகின்றார். அவர் சைகை காட்டுவதை பார்த்து இந்த குருடராக நடிக்கக்கூடிய நபர் கைகளை தூக்குவதை இப்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள். இதன் மூலம் இவர்களுடைய அயோக்கியத்தனங்களும் அட்டூழியங்களும் அம்பலத்திற்கு வந்துவிட்டன. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நல்லா கண்ணு தெரியுது, கண்ணு தெரியுதுன்றது நமக்கு நல்லா தெரியுது. நல்லா வந்து கையை தூக்க சொல்லி இப்படி கையை இப்படி இப்படி காட்டுறாரு, அப்ப அப்படியே தூக்குறாரு. அதை பார்த்து விட்டும் கூட இவர்களுக்கு வந்து விளங்க மாட்டேனது அப்படின்னா எவ்வளவு செட்டிங்னு அவ்வளவு பக்காவா தெரிகின்றது. அப்படி பக்காவாக தெரிந்திருந்தாலும் இவர்கள் திருந்துற மாதிரி இல்லை. அப்ப நம்ம விளங்கிக்கிட்டோம். அப்பனா வந்து இவர்கள் எந்த மாதிரி அற்புதம் பண்றாங்கன்னா, நல்லா பேசக்கூடிய ஒரு ஆளு அவர் வந்து ஒரு செட்டிங்காக மேடையில ஏறி, நான் ஊம எனக்கு பேசவே வராது, என்னுடைய வாயை பாருங்க என்னால பேச முடியல அப்படின்னு சொன்னா கூட அல்லேலூயா இது உண்மைதான் அல்லேலூயா என்று சொல்லி இவர்கள் சொன்னாலும் சொல்வார்களோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை போய் கொண்டிருக்கின்றது. அந்த அளவிற்கு மதிமயங்கி இவர்கள் வந்து அற்புதங்களை செய்கின்றோம் என்ற பெயரில் மக்களை ஏய்த்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் இப்படி வந்து ஆன்மீகத்தின் பெயரால மக்களை ஏமாத்துறீங்க, ஏன் இப்படி மக்களை வந்து படையர்களை ஆக்குகின்றீர்கள், அப்போ வந்து நாம நம்முடைய சகோதரர்கள் வந்து இந்த மாதிரி போய் மேலே ஏற்றி விட்டு ஒரு ஊமை வந்து பேச முடியல, அவருக்கு பேச்சு வரல என்றவனையும் பெரிய கேவலமாகி போய் அந்த இடத்துல அந்த பாதிரியாருக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டு நிகழ்ச்சி நடத்தக்கூடியவர்கள் போனை போட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய நிலைமையை பாக்குறோம். அப்படி போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணவனையும் போலீஸ் வந்துருச்சு ஸ்பாட்டுக்கு. போலீஸ் வந்தா நம்ம மேல அவதூறுகள், நம்மளுடைய சகோதரர்களுடைய பாக்கெட்ல வச்சிருந்த ஒரு நோட்டீஸை பாத்துட்டாங்க. இந்த நோட்டீஸை கொடுத்துக்கிட்டு திரியாங்க இவங்க, இவங்களை தூக்கி உள்ள வைங்க, பிரச்சனை பண்ண வந்துட்டாங்க என்று சொல்ல அந்த போலீஸ் என்ன செய்யறாங்க, இங்க வாங்க என்ன நோட்டீஸ் கொடுங்க பாப்போம் என்று சொல்லி நோட்டீஸை கேட்க நம்முடைய சகோதரன் நோட்டீஸை கொடுக்கறாங்க. நோட்டீஸை வாங்கி பார்த்தா கர்த்தரின் அறிவுரைகள், சும்மா ஒன்று பாக்கெட்ல வச்சிருந்தது தான், அதை வந்து பல ஆயிரக்கணக்கான நோட்டீஸுகளை இவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் என்று நம்ம மேல அவதூறு. அப்போ வந்து அந்த நோட்டீஸை வாங்கி போலீஸார் பார்க்குறாங்க. பார்த்துட்டு கீழே வந்து தமிழ்நாடு தவி ஜமாத் டிஎன்டி ஜமா நீங்க போலீஸார் கேட்குறாங்க. ஆமாம் சார் நாங்கள்லாம் தவி ஜமாத். தவி ஜமாத்னா நீங்கள் உடனே கிளம்புங்க போங்க என்று சொல்லி நம்முடைய சகோதரர்களை பத்திரமா அனுப்பி வைத்து விட்டார்கள். அப்போ நம்முடைய சகோதரர்கள் வெளியே வந்து அந்த ரீகனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. என்னங்க நீ ரீகன் நீங்கள் வரலையா என்று கேட்டால் அந்த ரீகன் அப்போ தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து என்னைய தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல நான் உட்கார்ந்துருக்கேன் என்று சொல்லக்கூடிய நிலைமை. அப்போ வந்து அற்புதம் எங்க நடந்திருக்கு, ரீகனை தூக்கி உள்ள வைக்கிறதுல தான் அற்புதம் நடந்திருக்கே ஒழிய ஒரு ஊமை பேசவில்லை. போலீசாரால் கைது செய்யப்பட்ட அந்த ரீகன் என்ற சகோதரர் உண்மை விளங்கி கொண்டார். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு அவர் இஸ்லாத்தை பத்தி ஆய்வு பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கடுத்து அவருக்கு தொடர்பு கொண்டால் அவருடைய அண்ணன் போன் எடுக்கிறாராம். போன் எடுத்து இனிமே இந்த மாதிரியா இவரிடத்துல பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதீங்க, இனிமே வந்து இவர் உங்களிடத்துல பேச மாட்டாரு என்று சொல்லி அவருடைய தொடர்பே முற்றிலுமாக துண்டித்து அவரை கண் காட்ட முடியாத ஒரு நிலைமை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். பாருங்க எந்த அளவுக்கு தங்களுடைய மார்க்கத்தில் பற்றாக பிடிப்பாக மூளைக்கு மூடி போட்டு இருக்கின்றார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கின்றது. அப்ப என்னன்னா, ஏன் இப்படி வந்து மக்களை மடையர்கள் ஆக்கணும், ஏன் இப்படி மதத்துக்கு ஆள் பிடிக்கணும், கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? கிறிஸ்தவ சகோதரர்கள் இதை யோசனை பண்ணி பாருங்க. இதை வந்து பல பேர் உண்மைன்னு நம்பிக்கொண்டு இருக்கின்றார்கள். இந்த மாதிரி குருடர் பார்க்கிறார், செவிடர் கேட்கிறார் அப்படின்னு சொல்லி செத்தவங்க எல்லாம் உயிரோட வர்றாங்கன்னு நம்பிக்கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி உண்மையா இருக்குமே ஆனால் எதுக்கு இவர்கள் வந்து ஆஸ்பத்திரி நடத்துறாங்க? இதே கிறிஸ்தவர்கள் தானே மிஷினரிகள் அதிகமா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு மிஷினரிகள் அனைத்தும் இவர்கள் தானே நடத்தி காசு சம்பாதிக்கின்றார்கள். அப்பனா ஒரு பக்கம் இவர்களே மருத்துவமனை நடத்துவாங்களாம்,
இன்னொரு பக்கம் ஃபூஃபுன்னு ஊதி விட்டா காது சரியா போயிடும், ஃபூஃபுன்னு ஊதி விட்டா கண்ணு குருடனுக்கு கண்ணு கிடைச்சிரும், இப்படின்னு கைய தலையில கைய வச்சு எடுத்துட்டா செத்து போனாலும் உயிர் பெற்று எழுந்துருவாரு அப்படின்னா அப்ப எதுக்கு வந்து இத்தனை ஆஸ்பத்திரி, யோசனை பண்ணணுமா இல்லையா? அப்ப அவர்களுடைய செயல்பாடுகளை சொல்கின்றது அது பொய். இப்படிதான் ஒரு அற்புத பெருவிழா நடத்தி கொண்டிருந்தவர் தான் யாரு, நம்மளுடைய தினகரன். அவர் பல அற்புத பெருவிழா பண்ணாரு, பல பேரை இதே மாதிரி வந்து குருடர் பார்க்கிறார் செவிலர் கேட்கிறான்னு சொன்னாரு. அவர் வண்டியில போகும் பொழுது ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அவரை தூக்கி கொண்டு போய் அப்போலாலதானே சேர்த்தாங்க, அற்புத பெருவிழாக தூக்கிட்டு வந்தாங்க. இப்ப யோசனை பண்ணணுமா இல்லையா? தற்போது பல்வேறு அற்புதங்களை செய்து வருவதாக சொல்லிக் கொள்ளும் பால் தினகரன் அவர்கள் தன்னுடைய தந்தை டி ஜி எஸ் தினகரன் இறந்த போது கண்ணீர் விட்டு அழக்கூடிய காட்சியைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்க்கின்றீர்கள். எவ்வளவோ அற்புதம் செய்த இந்த நபரால் தன்னுடைய தந்தையை உயிர் கொடுத்து எழுப்ப முடியவில்லை. டி ஜி எஸ் தினகரன் என்ற இந்த நபர் பல லட்சக்கணக்கான மக்களை கூட்டி அற்புதம் நடத்துகின்றேன் என்ற பெயரில் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு பல்வேறு விதமான அற்புதங்களை செய்ததாக சொல்லிக் கொண்டவர். அவருடைய மகன் பால் தினகரன் தற்போதும் பல்வேறு விதமான அற்புதங்களை நிகழ்த்தி வருவதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இப்படி உலகத்துக்கெல்லாம் அற்புதம் செய்த டி ஜி எஸ் தினகரன் என்ற இந்த நபர் அவரே மரணித்து விட்டார். எவ்வளவோ நபர்களை உயிரோடு எழுப்பி அற்புதம் செய்த இவர்களால் தங்களை தாங்களே உயிரோடு எழுப்பிக் கொள்ள முடியவில்லையே, சிந்திக்க மாட்டார்களா? டிஜிஎஸ் தினகரனுடைய மகனாக இருக்கக்கூடிய பால் தினகரன் தன்னுடைய தந்தை மரணித்த போது தன்னுடைய தந்தையை மறுபடியும் உயிரோடு எழுப்ப சக்தி பெற்றிருந்தாரா? இதிலிருந்து இதுவெல்லாம் பித்தலாட்டம் என்பது உங்களுக்கு விளங்கவில்லையா? கிறிஸ்தவ சகோதரர்கள் சிந்திக்க மாட்டார்களா? சிந்திப்பீர். அதே மாதிரி போப்பாண்டவர் வந்து எல்லாருக்கும் ஆசி வழங்குறாருன்னு சொல்றீங்க, எல்லாருக்கும் ஆசி வழங்கக்கூடிய போப்பு இப்படி இருக்கிறதான் பாத்துருக்கீங்க, இப்படி ஸ்டில் பாத்துருப்பீங்க, அவரே வந்து கையில கட்டு போட்டு இப்படி இருக்கிற ஸ்டில் பாத்தீங்களா? என்ன காரணம், வெளியூர் போகும் பொழுது வலிக்கு விழுந்துட்டாரு, கையில அடிபட்டு கை உடஞ்சு போச்சு, கை உடஞ்சு போனதுல கையில கட்டு போட்டுக்கிட்டு ஸ்டில்லு கொடுக்குறாரு. அப்ப அவர் வந்து அவருடைய ரெண்டு கையை வச்சுதானே எல்லாருக்கும் ஆசி கொடுத்தாரு, ஆசி வழங்கினாரு. அப்படி எல்லாருக்கும் ஆசி வழங்கினார்னா அவருடைய கையாலே அவருடைய உடஞ்ச கைக்கு ஆசி வழங்க முடியலையேங்க? அப்ப இது என்ன அற்புதம், யோசனை பண்ணணுமா இல்லையா? இப்ப போப் இரண்டாம் ஜான்பால் முன்னாடி இருந்தாரா இல்லையா, அவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்க போறதா இப்ப கூட போன மாசம் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது, டிசம்பர் மாதம் புனிதர் பட்டம் கொடுக்க போறாங்களாம். அவர் என்ன அற்புதம் பண்ணாரு, ஒரு அற்புதம் பண்ணாருனா புனிதர் பட்டம் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அற்புதம்னா, ஒரு பக்கவாதம் ஏற்பட்ட ஒரு பெண்மணிக்கு அவருடைய பேர் அந்த பெண்மணி பென்சில்ல எழுதி அழிச்சாங்களாம், அதனால அவர்களுக்கு அந்த பக்கவாதம் சரியா போச்சான், அதனால இது ஒரு பெரிய அற்புதம்னு சொல்லி புனிதர் பட்டத்தை போப் ஜான்பால் கொடுக்க போறோம்னு சொல்லக்கூடியதை பாக்குறோம். ஆனா அந்த போப் இரண்டாம் ஜான்பால் என்ன பண்ணாரு, அவருக்கு மூட்டு வலி ஏற்பட்டு அவர் மூட்டு அறுவை சிகிச்சை பண்ணாரு. அப்ப அவருடைய மூட்டுக்கே அவர் அற்புதம் செய்ய வைக்க முடியலையே, அப்ப இது எப்படி வந்து மற்ற மக்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார், யோசனை பண்ண வேணாமா? இப்ப சிந்திக்க மாட்டார்களா? அவர்கள் இப்படியே மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்களே, ஆனால் பைபிள்லயே வந்து இந்த மாதிரியாக அற்புதங்களை செய்வார்கள் என்று இயேசு சொல்வதாக பைபிள்ல ஒரு வசனம் வருகின்றதுங்க. அதாவது பைபிள்ல நீங்க புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் மார்க் அதிகாரம் 16ல 17 மற்றும் 18 வசனங்களை நீங்கள் படித்தீர்களே ஆனால் விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சாவுக்கு ஏதுவான ஒன்றை குடித்தாலும் அது அவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படுத்தாது, பாம்புகளை கையில் பிடிப்பார்கள், அவர்கள் யார தொடுகின்றார்களோ அவர்கள் சொஸ்தமடைவார்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இயேசு சொல்வதாக பைபிள்ல ஒரு வசனம் இருக்கின்றது. இந்த அடிப்படையை வைத்துக் கொண்டுதான் பாத்தீங்களா, விசுவாசிகளால் நடக்கிற அடையாளம் என்ன, விசுவாச துரத்தணும், நவமான பாஷை பேசணும், பாம்புகளை கையில எடுக்கணும், விஷத்தை குடிச்சாலும் நாங்க சாவ மாட்டோம், நாங்க எப்படின்னு இப்படி கையில அப்படி தொட்டு வைப்போம், உடனே சுஸ்தமாயிரும், இதெல்லாம் வந்து விசுவாசிகளால் நடக்கும் அடையாளம் அப்படின்னு சொல்லி பைபிள்ல இருக்கின்றது. அப்படி பைபிள் இருக்கக்கூடிய அந்த வசனத்தை உண்மைப்படுத்துவதாக சொல்லி கொண்டுதான் இவங்க என்ன செய்யறாங்க, நாங்க கண் குருடரை பார்க்க வைக்கிறோம், செவிடரை கேட்க வைக்கிறோம், உன் முடத்தை எல்லாம் நடம குணமாக்குறோம், செத்து போன ஆளுகள் எல்லாம் உயிர்ப்பித்து எடுக்க வைக்கிறோம் என்று சொல்லி மக்களை ஏக்கிறத பாக்குறோம். இவர்கள் சரியான ஆட்களா இருந்தா என்ன பண்ணணும், விஷத்தை குடிச்சு நாங்க வந்து சாவாம இருக்கிறோம்னு காட்ட முடியுமா? இதுல வந்து நீங்க வரிசையா எடுத்துக்கிட்டீங்கன்னா பிசாசுகளை விரட்டுறதா சொல்லி அதுவும் செட்டிங் தான், சில பிசாசுகளை விரட்டுறதா காமிப்பாங்க, ஏன்னு கிடந்து கத்தி கொண்டு நீ வெளியேறு வெளியேறு அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே பிடிச்சி தள்ளினவனையும் உடனே கீழே விழுந்து உடனே பிசாசு சரியா போயிடும், அது செட்டிங் நல்லா தெரிஞ்சு போயிடும். அதுக்கடுத்து என்ன, நவமான பாஷை பேசுறது,
தாஸ் பூஸ் தீஸ் தாஸ் கிடந்ததே கடந்து கத்துறது கேட்டா நவமான பாஷை எவனுக்கும் புரியாது, அதுதான் நவமான பாஷை. அப்படி வந்து பேசி விடுவது இது ரெண்டாவது. மூணாவது என்ன, இப்படி கையால தொட்டா உடனே சரியாயிரும். இயேசு சொன்ன அற்புதத்தை அப்படி உண்மைப்படுத்துற மாதிரி செட்டிங் பண்றது. இதுல இன்னொன்னு என்னன்னா, சாவுக்கு ஏதுவான ஒன்றை குடிச்சா சாவ மாட்டாங்கன்னு இருக்கா இல்லையா? அப்ப என்ன செய்யணும், விஷத்தை நாங்க கொண்டு வந்து குடுக்கறோம், குடிக்கணுமா இல்லையா? அது நடக்குமா? இங்க கிடையாது, செட்டிங்ல இல்ல. விவாதங்கள்ல நாம வந்து தவி ஜமாத் சார்பாக கிறிஸ்தவர்களோட நடத்தின விவாதத்துல விஷத்தை குடிக்க தயாரா என்று சவால் விட்டோம், குடிச்சாங்களா? என்ன நடந்துச்சு? தவி ஜமாத் அனைத்து தரப்பு கிறிஸ்தவ தரப்பு இடத்திலும் விவாதம் செய்திருக்கின்றது. எந்த குஸ்தை இடத்துல விவாதம் செய்திருக்கின்றோம், ரோமன் கத்தோலிக்க பிரிவினத்துல விவாதம் செய்திருக்கின்றோம், யெகோவா விட்னஸ் இடத்துல விவாதம் செய்திருக்கின்றோம், புராட்டஸ்டாண்டுகள் இடத்துல விவாதம் செய்திருக்கின்றோம். இவ்வளவு தரப்புலையும் நாம விவாதம் பண்ணிருக்கிறோம். எந்த ஒரு தரப்பாவது எங்களுக்கு தான் விசுவாசம் அதிகமா இருக்கு, நான் பாருங்க இந்த விஷத்தை குடிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி குடிச்சாங்களா? ஜெர்ரி தாமஸ் என்றவர் வந்தாரே சான் தரப்பு, அவரிடத்துல கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, நீங்களே பாருங்க. அந்த விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், அதெல்லாம் விட்டு தெலுங்க அதை பேசிட்டு இருக்கிறாங்க, சர்ப்பங்களை எடுப்பார்கள், பாம்பு பிடிப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, விஷத்தை குடித்தாலும் சாக மாட்டார்கள், வியாதியஸ்தர்மை கையை வைப்பார்கள், அவர்கள் சுஸ்தமாவார்கள் இருக்கிறது. இந்த விஷம் கொண்டு வந்திருக்கிறேன், ஒண்ணு வேணாம், விவாதத்தை முடிச்சுக்கிடுவோம், முடிச்சே கருவோம். பைபிள் இறைவன் இப்படி நிரூபிக்கணும், இந்த பாருங்க பைபிள்ல சொல்லி இருக்கிறது, இதோ செய்து காட்டி விட்டோம். ஓபன் பண்ணும்போது கவர் போட்டுக்கிறங்க, நீங்க குடிச்சு காட்டிட்டீங்கன்னா நீங்க பைபிள் இறைவன் நிரூபிச்சு, ஒரு ஆதாரம் கூட காட்டல. இவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்ணதுக்கு கடைசி ஆதாரமா வச்சிருக்கிறோம், என்ன காட்டுறோம், உங்களுக்கு சாவுக்கு ஏதுவான ஒன்றை தந்திருக்கிறோம், இதை உங்கள யாராவது யாருக்கு கடுகளவு இருக்கிறதோ அதை அல்லது அனைவருக்கும் இருந்தா ஆளு கொஞ்சம் கூட குடிங்க, ஒரு 25 வெள்ளி போதும் பழங்களா, பாட்டில புறம் குடிக்க வேண்டியது இல்ல. அப்ப ஆளு கொஞ்சம் குடிச்சு என்ன செய்யணும், பைபிள் இறைவன் ஆதாரம் வேணும்ல, இந்த சொல்லுது பாருங்க பைபிள், இதோ நான் செஞ்சேன் பாருங்க, அதுதான் நிரூபிக்கிற விதம். ஆமா, அந்த பிரிக்கிறாங்க அந்த கவர் போட்டுக்கிறங்க, கிளவுஸ் வச்சிருக்கோம். அதாவது இப்ப நான் சொல்றேன் தான் கேக்குறேன், ஒருவேளை சர்பத்தை கூட வச்சுட்டு விஷம் சொன்னாலும் சொல்லுவாங்க, அப்படி நினைச்சுட்டு குடிங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல, இப்ப தந்திருக்கிறது விஷமாக இருக்கு வாய்ப்பு இருக்கிறது, நாங்க சர்பத்தை கொண்டாந்து தந்திருக்கிறோம் கூட வாய்ப்பு இருக்கிறது, சர்பத்தா இருந்தாலும் இருக்குமே ஒரு 50% வாய்ப்பு இருக்கு நினைச்சாவது குடிக்கலாம்ல, அதை கூட நீங்க செய்ய மாட்டீங்க, அல்ல செஞ்சு காட்டுங்க, சாவாம இருந்து காட்டுங்க, பைபிள் சொன்னது இது இறைவேதம் கரெக்டா இருப்பா, இப்படியான ஒரு ஒரு அற்புதத்தை அப்படி நிலைநாட்டி காட்டி இதை இப்படி நிரூபிக்கணுமே தவிர குரான்ல இருந்து நிரூபிக்கே இல்ல, பைபிள் என்னமோ சொல்லி அதை வச்சு நிரூபிக்கே இல்ல. அப்ப பைபிள் இறைவேதங்களுக்கு ஒரு ஆதாரமும் நீங்க வைக்காம இருக்கும் பொழுது உங்களுக்கு லேசா நான் எடுத்துறேன் பாயிண்ட், உங்க சைடு சேம் சைடு கோல் போடுறேன், நான் போடுறேன் இப்ப உங்களுக்கு இப்படி அழகா இருக்க, நிரூபிக்க எவ்வளவு எளிமையான வழி இருக்க சொல்லி தந்துட்டார என்று நான் உங்களுக்கு பாயிண்ட் தந்துட்ட காரணத்தினால நீங்க இதை நிரூபித்து காட்டி விட்டீர்கள் என்று சொன்னால் நாங்க அது இறைவேதனை நிரூபணமாகி விட்டது கரெக்ட் தான், இந்த குடிச்சிட்டு உசுரோட இருக்கிறாங்க அப்படின்னு நாங்க என்ன செய்யறோம், ஏத்துக்கொள்கிறோம். இது ஒரு பாயிண்ட். ஆனா அதை கடைசியா சொல்லிட்டு போயிடக்கூடாதுல, நல்ல டைம் எடுத்து நல்லா யோசிச்சு ஆலோசனை பண்ணி அதுக்காக தான் கொஞ்சம் முன்னாடியே வைக்கிறோம், கடைசி அமர்வுல போட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு நல்லா யோசிச்சு அதுக்கு பதில் சொல்லி இதெல்லாம் சோதிச்சு பாக்குறதுக்கெல்லாம் இதை நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு கேட்டா அதுக்கும் செய்யணும்னு பைபிள் ஆதாரம் அதெல்லாம் சொல்லுவோம். அப்படிலாம் இருக்கிற காரணத்தினால ஒரு அது டிஸ்கஷனுக்கு பிறகு கூட நீங்க என்ன செய்யுங்க, அதை There is an important test that Janab PJS sir has given. There is an ஒரு முக்கியமான ஒரு சோதனையை Janab PJS அவர்கள் நம்ம முன் வைத்திருக்கிறார். Janab PJS sir has given a poison bottle of poison. Janab PJS அவர்கள் ஒரு நச்சு பாட்டில் நம்மகிட்ட கொடுத்திருக்கிறார். And he has asked to drink it. அது நாம குடிக்கும்படியாக சொல்லியிருக்கிறார். Janab PJS sir, if you have read the Bible properly, Janab PJS அவர்களே நீங்கள் வேதாகமத்தை சரியாக படித்திருந்தால், this is not a test. இது ஒரு சோதனை அல்ல. This is a gift from the God. இது தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு பரிசு. And to the Satan, சாத்தானுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னார், Lord Jesus Christ said, you shall not test the Lord. நீ ஆண்டவரை தேவனை சோதிக்க கூடாது, பரீட்சித்து பார்க்க கூடாதுன்னு சொன்னார். As I said from the beginning, we stand by what Jesus has said for us. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு எதை சொல்லியிருக்காரோ அதன் பின்னாடி நாங்கள் இருக்கிறோம். We shall not test the Lord. நான் ஆண்ட தேவனை சோதித்து பார்ப்பதில்லை. In fact, there is no need to test on this point. ஏனென்றால் இதை குறித்து நாம் சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. This has been already been proven both in the Old Testament and in the New Testament. இது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நிரூபிக்கப்பட்ட Acts chapter 28, a viper
bite the hand of the apostle Paul, yet he was saved from that poison. அங்க அப்போஸ்தலர் 28 அதிகாரத்தில் ஒரு சர்ப்பம் விரியன் பாம்பு பவுலை கடித்தது, ஆனால் அவருக்கு ஒன்றும் நடக்கவில்லை. So these things the Lord has promised, the Bible has already shown that this is fulfilled. இந்த வாக்கியங்கள் மூலமா நாம் தெரிந்து கொள்வது என்னென்றால் வேத வசனம் உண்மை என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்வோம். So what Lord Jesus Christ said to the Satan, I am going to say it to PJ. இப்போ சாத்தான் இயேசு கிறிஸ்து சாத்தான் இடத்துல சொன்ன காரியத்தை நாம் ஜனா PJ அவர்களிடத்துல சொல்ல போகிறோம். You shall not test the Lord. நீங்கள் தேவனை சோதிக்க கூடாது, பரீட்சித்து பார்க்க கூடாது. No, no, no. No, please. விஷம் குடித்தால் விசுவாசிகள் சாக மாட்டார்கள் என்ற பைபிள் வசனத்தை உண்மைப்படுத்தும் விதமாக விஷம் குடியுங்கள் என்று நாம் பகிரங்க சவால் விட்டால் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீராக என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். கர்த்தரை சோதிக்க கூடாது, எனவே விஷம் குடித்து நாங்கள் சாக தயாரில்லை என்று சொல்லி பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓட்டம் எடுத்தது இந்த பாதிரியார் கூட்டம். இதிலிருந்தே இவர்களுடைய அற்புதம் செய்யும் லட்சணங்கள் உங்களுக்கு விளங்கவில்லையா? கிறித்தவ பாதிரியார் ஜெபமணி இடத்திலே 1992 ஆண்டில் மதுரையில் நடந்த விவாதத்தில் இறந்தவர்களை உயிர்ப்பித்து பைபிளை உண்மைப்படுத்த தயாரா என்று சகோதரர் பிஜே அவர்கள் விட்ட சவாலை ஜெபமணி ஏற்றாரா? ஜெபமணி அற்புதம் செய்தாரா? இன்ஷா அல்லாஹ் நாளை. அற்புத பெருவிழாக்களில் நடப்பது என்ன? ஒரு புலனாய்வு ரிப்போர்ட். அற்புதங்களின் மூலம் குருடர்கள் பார்க்கிறார்களா? செவிடர்கள் கேட்கின்றார்களா? ஊனமுற்றோர் நடக்கின்றார்களா? இறந்து போனவர்கள் உயிரோடு எழுகின்றார்களா? இவை அனைத்தும் உண்மைதானா? மனிதர்களால் அற்புதம் செய்ய இயலுமா என்பதை விளக்கும் ஓர் புலனாய்வு ரிப்போர்ட். தவிஜமாத்து அனைத்து தரப்பு கிறித்தவ தரப்பு இடத்திலும் விவாதம் செய்திருக்கின்றது. எந்த குஸ்தே இடத்துல விவாதம் செய்திருக்கின்றோம், ரோமன் கத்தோலிக்க பிரிவினத்தில் விவாதம் செய்திருக்கின்றோம், யெகோவா விட்னஸ் இடத்துல விவாதம் செய்திருக்கின்றோம், ப்ராட்டஸ்டன்ட்கள் இடத்துல விவாதம் செய்திருக்கின்றோம். இவ்வளவு தரப்புலையும் நாம விவாதம் பண்ணிருக்கிறோம். எந்த ஒரு தரப்பாவது எங்களுக்கு தான் விசுவாசம் அதிகமா இருக்கு. நாம் பாருங்க, இந்த விஷத்தை குடிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி குடிச்சாங்களா? விஷம் குடிக்கிறது எவ்வளவு அழகா சொல்றாரு, கடுகளவு இருந்தா கூட குடிச்சிடலாம். ஆமா, நம்ம உயிரை விட வேதம் தானே பெருசு. நாங்க எந்த அளவுக்கு இல்ல, அவங்க குடிச்சுட்டா என்ன செய்யறதுங்கிறக்கா வேண்டி டாக்டர் வர சொல்லிருந்தோம். டாக்டர் எங்க டாக்டர் தப்பிச்சிருப்பாங்க, குடிச்சிருந்தா கூட நாங்க சாவு விட்டுருக்க மாட்டோம். குடிச்சு இருந்தா கூட டாக்டர் கண்டிப்பா டாக்டர் நீங்க லீவ் போட்டு வந்திருக்கு, நேற்று வரல, ஸ்பெஷலா கோட்டா கொடுத்து நெஞ்சோம் வர வர சொல்லி எப்படியாவது காப்பாத்திருக்கு. அதுக்கு மாற்று மருந்து கையில வச்சிட்டு இருக்கிறோம். டாக்டரையும் வர சொல்லி மாற்று மருந்தோட உட்கார்ந்துட்டாரு. குடிச்சா கூட உடனே காவது சாவடிச்சிட கூட என்ன செய்யறது? அப்படிலாம் ஏற்பாடு நாங்க இருக்கிறோம். உங்களை சாவடிக்க விரும்பல, ஆனாலும் உங்களுக்கு குடிக்க என்ன செய்யல, அது மனசு வரல. குடிச்சா கூட காப்பாற்றப்பட்டிருப்பீங்க, அது ஒரு விஷயம். இப்படி ஒண்ணு சிந்திச்சாங்கன்னு வைங்க, அதுக்கு நீங்க சொல்ற பதில் பதில் இல்லை என்றுதான் நினைப்பார்கள். நீங்க இங்க இருக்கிற அந்த அரங்கத்தில் என்ன மாதிரி ரிசல்ட்டை பார்க்கிறீர்களோ அதுதான் இது வீடியோக்களாக கேசட்டுகளாக போகும் பொழுது மக்கள் மத்தியில் ஒரு முஸ்லீமும் கூட உங்கள் வாதத்தை நம்ப மாட்டான். அநேக கிறிஸ்தவர்கள் நீங்கள் பதில் சொல்லவில்லை என்ற முடிவுக்கு வருவார்கள் என்பதற்கு தெளிவான சான்றை நம்ம எடுத்துக்காட்டு சொல்லக்கூடாது. தெளிவான சான்றை எடுத்துக்காட்டுகிறோம். ஏதோ தாய் தந்தையர் முன்னோர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக ஒவ்வொருவரும் நம்புவார்கள். இந்து சகோதரர்கள் தங்களுடைய பகவத்கீதை வேதமாக நம்புகிறார்கள் என்றால் அவர்களுடைய பெற்றோர்கள் சொன்னதால் நம்புகிறார்கள். முஸ்லீம்கள் குரானை நம்புகிறார்கள் என்றால் அதே மாதிரி தான் நம்புகிறார்கள். கிறிஸ்தவர்கள் அதே மாதிரி நம்புகிறார்கள். நாங்கள் நம்புவதோடு நாங்கள் இறைவேதம் என்பதற்கு சான்றுகளை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் வேதம் நம்புகிறீங்களா? நம்புறீங்க, அவ்வளவுதான். ஒவ்வொருவரும் எதை வேண்டாலும் நம்புவார்கள். நம்புவதை தவிர உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? நம்புவதற்கு ஏற்றதாக இருக்கிறதா? அப்படி இது எல்லாம் பதிலா நினைப்பாங்களா? கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டாம். இது சொல்றமே நம்மள்ட்ட இது பிஷ்ட கதனை இருக்கு. பைபிள் இறைவேதம் இல்லை என்று சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில இது கடவுள் சொல்லி இருக்க முடியாது, நல்ல மனுஷன் சொல்லி இருக்க முடியாது நிரூபித்திருக்கிறோம். அவர்கள் இறைவேதம் என்பதற்கு ஒரு ஆதாரத்தை கூட சொல்லவில்லை. முஸ்லீம்கள் நம்பக்கூடிய வகையிலும் சொல்லவில்லை, நீங்கள் நம்பக்கூடிய வகையிலும் சொல்லவில்லை, பொதுமக்கள் பார்த்து நம்பக்கூடிய வகையிலும் சொல்லவில்லை என்று கூறி பைபிள் இறைவேதம் இல்லை என்று சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிறுவனமாகிவிட்டது, நிறுவனமாகிவிட்டது, நிறுவனமாகிவிட்டது. ரோமன் கத்தோலிக்க இடத்துல கேட்டா அவங்க என்ன சொன்னாங்க? கும்போணத்தில் நடந்த விவாதத்தில் என்ன சொன்னாங்க? அதே நேரத்தில் யாரெல்லாம் விசுவாசம் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் விசுவாசம் உண்மையாக இருக்குமேயானால் அவர்கள் சில அற்புதங்களை செய்வார்கள் என்று இயேசு அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கின்றார்கள். அத்தகைய அற்புதங்களை செய்பவர்கள் தான் விசுவாசம் கொண்டவர்கள். விசேஷமாக்கு
16:17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, யார் உண்மையாக விசுவாசம் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய அடையாளங்கள் என்ன தெரியுமா? இயேசு அவர்கள் விளக்குகின்றார்கள், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், பாம்புகளை கையில் பிடிப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று இயேசு கூறியதாக தெல்ல தெளிவான ஆதாரங்கள் இருக்கின்றன. அப்ப உண்மையிலேயே இயேசு அவர்கள் செய்த முன்னறிவிப்பின் பிரகாரம் ஒருவர் உண்மையாக விசுவாசம் கொண்டிருப்பாரே ஆனால் அவருடைய விசுவாசம் உண்மையாக இருக்கிறது என்றால் இந்த 5 அற்புதங்களை செய்யக்கூடியவர்கள் தான் இயேசுவை விசுவாசிக்க கூடியவர்கள் என்று இருக்கும் பொழுது இந்த அற்புதங்களை யாரும் இதுவரையும் செய்ததாக இதுவரைக்கும் நமக்கு தெரியவில்லை. அப்படி யாரும் இந்த அற்புதங்களை செய்திருந்தால் அவர் உண்மையான விசுவாசம் கொண்டவராக கருதப்படுவார். அதற்கு ஏதேனும் ஆதாரங்கள் இருந்தால் நீங்கள் சுட்டிக்காட்டுங்கள் தயவு செய்து. நீங்க மார்க் 16 இருக்கிற அந்த வசனத்தை சொல்லி காட்டு சொன்னீங்க, விசுவாசம் மார்க் 16 நீங்க வந்து சொன்னீங்க இயேசுல விசுவாசம் இருந்தா இதெல்லாம் செய்வாங்க அப்படின்ட்டு. நீங்க வந்து வெறும் ஸ்கிரிப்சரை தான் படிச்சு அதோட நீங்க வந்து முடிச்சிடுறீங்க. ஆனா நம்ம ட்ரெடிஷன்ல பார்த்தா பவுல் வந்து ஆச்சுங்களா, பவுல் வந்து ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ்ல யுதிகா என்ற ஒரு பையன் மேல 3வது மாடியில இருந்து கீழே விழுந்தப்போ அந்த பையனை வந்து உயிரோட எழுப்புகிறார். இப்ப நீங்க சொல்ற அந்த கருத்தை வச்சுக்கிட்டு சொன்னா எங்களுக்கு எல்லாம் இங்க இருக்கிற எல்லாருக்குமே விசுவாசம் இல்ல என்ற ஒரு அர்த்தம் தான் வருது ஆச்சுங்களா. அந்த 5 செயல்களை நாங்க செய்யலன்னா இயேசு மேல எங்களுக்கு விசுவாசம் இல்ல என்ற அர்த்தம் தான் வருது. நீங்க சொன்ன அந்த கருத்தை பத்தி போனா அப்ப நாங்க எங்களுக்கு எல்லாம் விசுவாசம் இல்ல என்ற ஒரு அர்த்தம் தான் வருது. ஆனா அந்த முழுமையான நீங்க வந்து இன்னும் நல்லா படிக்கணும், படிச்சுட்டு அப்புறம் தான் அந்த முழுமையான அந்த ஹோல் இட்ஸ் ஹோல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பைபிள். அன்லெஸ் ஆஃப் தட் யூ வில் மிஸ் த ஹோல் பாயிண்ட். அதே மாதிரி யெகோவா விட்னஸ் என்று தலைமையகத்துல வந்து பேசினாங்களே அவங்க இடத்துல கேட்டோமே அவங்க என்ன சொன்னாங்க, பிரிவை சேர்ந்தவர்களை உண்மையிலேயே நம்ம பாராட்டணும். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம கேள்வியை கேட்க போறதுக்கு முன்னாடியே விசத்தை கொடுத்து குடிக்க சொன்னாலும் குடிக்க சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு விவாதம் ஆரம்பிக்க போறதுக்கு முன்னாடியே இந்த மார்க் 16 வந்து 16 அதிகாரத்துல கடைசி 2 வசனம் இருக்கே அந்த 2 வசனமும் வந்து பின்னாடி சேர்த்துட்டாங்க. அது வந்து இறைவேதம் இல்ல என்று சொல்லி சொல்லக்கூடியதை பாக்குறோம். சில கள்ள நோட்டு மாதிரி வாசனம் மாத்திலாம் வார்த்தையெல்லாம் கொடுத்தீங்க, அதான் கள்ள வாசனங்கள் இது உள்ள நுழைஞ்சிருச்சா தெளிவாக சொன்னா நன்றாக இருக்கும். உதாரணத்துக்கு மார்க் 16 அதிகாரம் 16:17-18 ரெண்டு வந்து 5 நியூட்ரான்ட்ருக்கு அதுக்கப்புறம் உள்ள மேனுஸ்கிரிப்ட்ஸ்ல தான் அது இருக்குன்னு சொல்றாங்க. எத்தனை வசனங்கள்னு சொல்லிட்டு துல்லியமா சொல்ல முடியுமா? இருக்கு, அது ஒரு லிஸ்ட் இருக்கு, அது நான் இன்னைக்கு கொண்டு வரல. சும்மா ஆக்சுவலி ஒரு 2000-2500 வசனங்கள் இருக்குமா? அவ்வளவுதான். சரி, எவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லுங்களா. ஒரு 112 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். முடியும் இல்லையா? அதை நாங்க சொல்லுறதுக்கு நீங்களே சொல்லிட்டதுனால நாங்க என்ன செய்யறோம் தெரியாம முடிக்கிறோம். நாங்க கடவுளுடைய வார்த்தையில நாங்க சொல்லுறதுக்கு நீங்களே சொல்லிட்டீங்க, அந்த கடவுள் வார்த்தை இல்லாததெல்லாம் இருக்குது நீங்களே சொல்லிட்டீங்க. அங்கே கேட்டா கும்பகோணத்துல கேட்டா அவர்கள் என்ன சொன்னார்கள், பல வருடத்திற்கு முன்னாடி பவுல் ஒரு தடவை செஞ்சாரு அதுதான் அற்புதம், இப்ப நாங்க எங்களுக்கு எல்லாம் விசுவாசம் இல்லைன்னு ஒத்துக்கிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி ஜெபமணி என்ற பாதிரியார் இடத்துல ஒரு பிஜே அவர்கள் நடத்திய விவாதத்துல கேட்டாங்களே, ஜெபமணி என்ன செஞ்சாரு, விசத்தை குடிச்சாரா, இந்த மாதிரி செத்து போன ஆளுகள் எல்லாம் உயிரோட எழுப்பினாரா? அப்ப கிடையாது. அப்ப என்னன்னா வேதத்துல கூட்டுறது குறைக்கிறது இதெல்லாம் அறவே இருக்கக்கூடாது. ஒன்றும் கூட்டவும் வேண்டாம் குறைக்கவும் வேண்டாம் என்று உபாகமம் 4:21 குறிப்பிடுகிறது. நான் உனக்கு விதிக்கின்ற யாவையும் செய்யும்படி கவனமாயிரி, நீ அதனோட ஒன்றும் கூட்டவும் வேண்டாம் குறைக்கவும் வேண்டாம். உபாகமம் 12:32 அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். நீதிமொழிகள் 30:6 ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல 22:19 வசனத்தில் இருக்குது. என்ன தெரியுது? இதெல்லாம் வேதம் என்பது அடுத்தாளுக்கு சேர்க்கிற மாதிரியோ நீக்கிற மாதிரியோ கூட்டுற மாதிரியோ குறைக்கிற மாதிரியோ இருக்கக்கூடாது. பைபிளை பொறுத்த வரைக்கும் வரிசையா வரங்க, பைபிள்ல என்னென்ன விளையாட்டு இருக்குன்னு வேதத்திலிருந்து 42 பக்கத்தை காணா, இல்லாட்டி வேதத்துல 42 பக்கம் கூடி போச்சு,
வேதம் வளர்ந்துருச்சு அல்லது சுருங்கி போச்சு, இதை நம்ப முடியுதா? நம்பகத்தன்மை போயிட்டா இல்லையா? இதை வேதம் நம்புறதா இல்லையான்னு நமக்கு ஒரு பெரிய குழப்பம் வந்துச்சு. எப்படி வேதம் நம்புறது? நம்ப முடியல, இது வேதம்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வாங்க, என் தம்பி அவங்க கல்யாணம் என் வீட்டுக்குள்ள வரமாட்டான்னு சொன்னேன் போமானு கேட்டாரு. இல்ல, அதுதான் எங்களுடைய பண்பாடு, அதுதான் எங்களுடைய கலாச்சாரம், சத்திரிய குலத்து கலாச்சாரம், அதுதான் நாட்டாண்டம், அப்படிதான் இருந்தான், எங்களுடைய ராஜாக்கள் அடிமையாகிட்டான். அதனால எஸ்தருடைய காலத்துல வேதத்தை எங்க நாட்டிலிருந்து தொடங்கடா, நாங்க எங்களுடைய திருவிழத்துல தான் வேதம் தொடங்கிச்சு, அங்க இருந்து தொடங்காத, அரேபியாக்களா தொடங்காத, இஸ்ரேல் நாட்டுக்கு தொடங்காத, எத்தியோப்பியாவில் சொல்லு, அது கடைசி நாடு, நான் தான் முதல் நாடு, இந்து தேசம் முதல், இந்தியா முதல், இந்த பயிரும் அவங்களுக்கு வசதியா இந்து எழுதி விட்டான். இல்ல, இந்தியா, இந்தியாங்கிறது எங்களுடைய திராவிட நாடு, இந்த திராவிட நாடு திருவிடம் எங்களுடைய நாடு மாவட்டக்காரங்க சொந்தம் போங்க. அதனாலதான் இஸ்தருக்கும் அந்த வாசனத்துக்கும் கணக்கி வந்தது. இப்ப விஷயத்தை சொல்லி முடிச்சுட்டேன், அடுத்து தொடங்கி போறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, 1992 ஆண்டு பாதிரியார் ஜெபமணியுடன் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய விவாதத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தாடி வைத்த இந்த நபர்தான் பல செத்த பிணங்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்பி பல அற்புதங்களை செய்ததாக பொய்களை அவிழ்த்து விட்டுள்ளார். செத்த பிணங்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்பியது உண்மை என்றால், மதுரையில் உள்ள அரசு மருத்துவமனையினுடைய மார்ச்சுரியில் இருந்து ஒரு டெட்பாடியை நான் கொண்டு வருகின்றேன், அதற்கு நீங்கள் உயிர் கொடுத்து எழுப்பிவிட்டால் இப்பொழுதே விவாதத்தை முடித்துக் கொள்ளலாம் என்று சகோதரர் பிஜே அவர்கள் சவால் விட, அரண்டு போன இந்த பாதிரியார் பின்னங்கால் பிடரியில் அடிக்க மேடையில் இருந்து இறங்கி ஓடிவிட்டார். விவாதம் என்பது எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான் நெருக்கடியான நிலைமை, அப்படிப்பட்ட நிலைமையிலேயே அவங்களால விஷத்தை குடிக்க முடியல அப்படின்னா இது பொய்யின் தெரியுதா இல்லையா? இந்த பாம்பு எடுக்கிறதையும் சொல்லி ஆகணும், பாம்பை கையில பிடிச்சு பெரிய வித்த காட்டுறதா சொல்லி அமெரிக்காவில வந்து ஒரு பாதிரியார் செஞ்சுக்கிட்டு இருந்தார். மேக் வெல்ஃபோர்டு என்ற ஒரு பாதிரியாரு அமெரிக்காவில இதே மாதிரியான வேலையை ஒவ்வொரு இதுவும் செட்டிங் தான். என்ன செட்டிங்? இங்க எப்படி வந்து கண்ணு தெரியல காது கேட்கலன்னு சொல்லி டம்மி பீஸ்களை ஏத்தி விட்டு அவங்களுக்கு கண்ணு தெரியற மாதிரி நடத்துறாங்களோ நடிக்க வைக்கிறாங்களோ அந்த மாதிரி வந்து பாம்பை பிடிக்க வச்சு ஏமாத்துறது. என்ன பாம்பு? பல்லு புடுங்கின பாம்பு தூக்கிட்டு This is Pastor Andrew Hamblin. He's a 21-year-old serpent handling pastor at the Tabernacle Church of God in La Follette, Tennessee. He has the Gospel of Mark, chapter 16, verse 18. It's stated in part, they shall take up serpents. Believers like Pastor Hamblin say when God anoints them, they have an obligation to do this, and that God will protect them. And even if they are bitten, their belief is God will heal them. No doctors necessary. If it looks dangerous. இந்த மேக் வெல்ஃபோர்டு என்ன பண்ணாரு, சென்ற ஆண்டு மே மாசம் 27 தேதி நடந்த ஒரு செய்தி, அமெரிக்கா தவிஜ மாதத்தினுடைய பொறுப்பாளர் தஸ்தகிர் அவர்கள் இந்த செய்தியை தலைமையகத்துக்கு அனுப்பி தந்தாங்க. என்ன செய்தி? அமெரிக்கா வரைக்கும் ஏகத்துவ பிரச்சாரம் போய் அமெரிக்கால தவிஜ பிரச்சாரம் சென்றடைந்து அமெரிக்கால உள்ள பாதிரியார் வரைக்கும் இதுதான் பைபிள், இயேசு இறைமகனா புத்தகங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, அவர் அமெரிக்க தவிஜ மாத் பொறுப்பாளர் மூலமாக அப்படி தாவா நடந்து கொண்டிருக்கின்றது, அதெல்லாம் கண்காணிக்கிறாங்க. அந்த அடிப்படையில சம்பவத்தை அந்த சகோதரர் அனுப்பி தந்திருந்தார். இந்த பாதிரியாருடைய வேலை என்னன்னா ஒவ்வொரு ஊரா போய் வித்த காட்டுறது, பைபிள உண்மைப்படுத்துற பாருங்க, விசுவாசியா நடக்க அடையாளங்கள் ஆவணன்னு சொல்லி மார்க் 16 அதிகாரம் 17-18 வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? பாம்பை கையில பிடித்தால் அது வந்து அவர்களுக்கு எதுவும் தீங்கு ஏற்படாதுன்னு சொல்றாரு. நான் தூக்கி காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி பாம்பு பிடிச்சு காட்டுறது, பல்லு புடுங்கின பாம்பு அம்புட்டும், அப்படி பல்லு புடுங்கின பாம்பை கூட்டு போய் காட்டுறது, தூக்கி காட்டுறது. இந்த வேலையை இதே போல போய் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் நைட் என்ன பண்ணிருக்காங்க, இந்த மே 27 முந்தின நாள் என்ன பண்ணிருக்காங்க, எவனோ ஒருத்தன் வந்து பல்லு புடுங்கின பாம்பு எடுத்துட்டு ஒரிஜினல் பாம்பு உள்ள அமுக்கி விட்டான். இவர் என்ன செஞ்சிருக்காரு, தூக்கிருக்காரு பாம்பு, இங்க பாரு எடுக்கிறேன் பாருன்னு. அது ஒரிஜினல் பாம்புன்னு கூட அவருக்கு தெரியல. அற்புதம் பண்ணக்கூடிய ஆளுக்கு அந்த பாம்பு தொடையில அவரை போட்டு அவரு வந்து நுர தள்ளி ஸ்பாட்லயே ஆளை வந்து வேக வேகமா தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. பாக்குறோம் அமெரிக்காவில் நடந்த சம்பவம், ஆதாரபூர்வமாக வெளியான சம்பவம், வாஷிங்டன் போஸ்ட் உள்ளிட்ட பத்திரிகையில இந்த சம்பவம் வெளியாகியிருந்தது. ஆளை தூக்கிட்டு போறாங்க. இவர் உண்மையிலேயே அற்புதம் செய்யறதா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்,
இவர் தான் தொட்டாலே உடனே சரியாயிருமே அப்படின் பொழுது அவர் தன்னைத்தானே இப்படி தொட்டு அந்த சுத்தத்தை சரி பண்ணிருக்க வேண்டியதானே, விஷத்தை வெளியேற்றிருக்க வேண்டியதானே. பாம்புகளை கையில் பிடித்தால் அது ஒரு மிகப்பெரிய அற்புதம் என்று புருடா விடுகின்றது இந்த கூட்டம். பாம்புகளை பாம்பாட்டி கூட கையில் பிடிப்பாரே, அப்படி என்றால் பாம்பாட்டி அதிசயம் செய்பவரா, சிந்திக்க மாட்டார்களா? பெட்டிக்குள்ள அந்த இருக்கிறது வந்து ஒரிஜினல் பாம்பா இல்ல டூப்ளிகேட் பாம்பா, பல்லு புடுங்கினதா பல்லு புடுங்காதான்னு கூட இவருக்கு தெரியல, அற்புதம் பண்ணக்கூடியவருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிரை கொடுத்து பைபிள் பொய் நிரூபிச்சிருக்காரு. அப்படி தூக்கிட்டு போனாங்களாம். தூக்கிட்டு போகும் பொழுது அவர் வந்து பாதி வழியிலே ஆளு இறந்துடுறாரு. அப்ப வந்து அதுல குறிப்பு போட்டுறாங்க, 1983 இவருடைய தந்தையும் இதே மாதிரி வித்தை காட்டி கொண்டிருந்தார் பைபிளை உண்மைப்படுத்துறதுக்கு, அவரும் பாம்பு குத்தி தான் செத்தாரு என்று செய்தியை பாக்குறோங்க. இப்ப எந்த அளவுக்கு விவரமா இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய அந்த போதை, ஆன்மீக போதை எப்படி அவர்களை வழிகெடுக்குது பாக்குறோமா இல்லையா? அப்ப வந்து இவர்கள் உண்மையாலே பைபிளுடைய காவலர்களாக, நாங்க உண்மையாளர்களா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும், விஷத்தை குடிச்சு நம்ம முன்னாடி காட்டி இருக்கணுமா இல்லையாங்க? அப்ப வந்து அதுலயே தெரியுதா இல்லையா அவர்கள் பொய்யர்கள் என்று. இன்னும் சொல்ல போனா இயேசு சொல்லி காட்டுறாரு, பைபிள்ல வரக்கூடிய ஒரு வசனத்தை பாக்குறோம், நீங்கள் யாருடைய உள்ளத்துல கடுகளவு விசுவாசம் இருக்கின்றதோ அவன் என்ன மாதிரியான அற்புதம்லாம் செய்வான் தெரியுமா? ஒரு மலையை பார்த்து மலையை நீ போய் கடல்ல போய் தொபுக்கடின்னு உழுவு அப்படின்னு சொல்லி அவன் கட்டளை போட்டான்னா அந்த மலை கடல்ல போய் உளுந்துருமாக்கும். இயேசு சொல்றாருங்க, நான் சொல்லல, இயேசு சொல்லக்கூடிய செய்தியை தான் சொல்றேன், பைபிள்ல இருக்கு. அப்போ வந்து யார் எந்த ஒரு கிறிஸ்தவருடைய உள்ளத்துல கடுகளவு விசுவாசம் இருக்கின்றதோ அந்த கடுகளவு விசுவாசம் உள்ள நபர் என்ன செய்யணும், மலையை பார்த்து சொல்லணும், போய் நீ கடல்ல உழுவு அப்படின்னு சொன்னா அந்த மலை அப்படியே போய் உழுந்துடும். அப்படி உழுந்தாதான் அவருடைய உள்ளத்துல கடுகளவாவது விசுவாசம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றாரு, பைபிள் சொல்லுது. அப்படின்னா எத்தனை பாதிரிமார்கள் இந்த அற்புதத்தை செஞ்சு காட்டினாங்க இதுவரைக்கும், எத்தனை மலைகள் வந்து கடல்ல போய் உழுந்துருக்கு, லிஸ்ட் காட்ட முடியுமா? விவாதத்துல இதையும் கேள்வியாக வைத்தோம், செஞ்சாங்களா? ஆதாரம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நான் சொல்றேன், பைபிள் இறை வேறீங்கன்னா இந்த பாருங்க, பைபிள்ல ஒண்ணு இருக்குது, இதை இப்ப செஞ்சு காட்டுறோம், இதை நிரூபிச்சு காட்டுறோம். அப்படி இந்த மாதிரி சொல்லி என்ன செய்ய, அதான் பைபிள் என்ன நிரூபிக்கிறது, ஒரு ஆதாரத்தை நிரூபிக்கிறதுனா பைபிளை வந்து நான் கரெக்ட் இறை வேதம் சொன்னு நிரூபிக்க கூடாது. ஒரு நாங்க பொய்யருங்கிறோம், பைபிள் பொய்யுங்கிறோம், பொய்யிலேயே நான் உண்மை சொல்கிறேன் சொன்னா இப்படி ஏத்துக்க முடியும், அப்படி செய்யக்கூடாது. எப்படி செய்யணும், உதாரணத்துக்கு சொல்றேன். இயேசு வந்து அவருடைய விசுவாசிகளை பார்த்து ஒன்றை சொல்றாரு, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம், உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால், கண்டிப்பா அவ்வளவு இருக்கும் நினைக்கிறேன் எல்லாருக்கும், உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இமயமலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும், உங்களால் முடியாது ஒன்றும் இராது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இமயமலை வேணாம், இதை வந்து பூண்டு ஊதி அவங்க நகர்ந்து போய் வச்சிட்டாங்கன்னா பைபிள் இறைவேதம், கடுகளவு விசுவாசம் கூட இல்லைன்னு சொல்ல மாட்டார்கள். கடுகளவு விசுவாசம் இருந்தா கூட இமயமலையை பார்த்து பூ என்றால் நகர்ந்து போய்விடும், இது இமயமலை வேண்டாம், பேப்பர் வெயிட்டை அவர்கள் அது மாதிரி செய்து காட்டிவிட்டால் ஒன்று செய்யட்டும். ஒரு பேப்பர் வெயிட்ட கூட நகர்த்த முடியாத ஆட்கள் குருடர்களை பார்க்க வைப்பாங்க நினைக்கிறீங்களா? செவிடர்களை கேட்க வைப்பாங்க நினைக்கிறீங்களா? ஊமையர்கள் எல்லாம் பேச வைப்பாங்க நினைக்கிறீங்களா? முடவர்களை எல்லாம் நடக்க வைப்பாங்க நினைக்கிறீங்களா? செத்து போனால் எல்லாம் உயிர்ப்பிப்பாங்க நினைக்கிறீங்களா? யோசனை பண்ண வேணாமா? இப்ப எந்த அளவிற்கு மக்கள் மூட நம்பிக்கையின் பக்கம் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவங்களுக்கு வந்து இந்த பேப்பர் வெயிட் மேட்டர் வரும், பேப்பர் வெயிட்ல இந்த மலையை நகர்த்துற விஷயத்துல வந்து மாட்டிக்கிடுவாங்க, அது வந்து பொய்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப பாக்குறோம், இயேசுவாலையாவது அற்புதம் செய்ய முடிஞ்சுச்சா? இயேசு என்ன அற்புதம் செஞ்சாரு அதையாவது யோசிக்கணுமா இல்லையா? இயேசு என்ன செய்யறாரு, ஒரு அத்திமரத்தை நோக்கி போறாங்க, போய் பார்க்கும் பொழுது அத்திப்பழத்துல அத்திப்பழத்தை காணாம், காரணம் என்னவா, அது இந்த சீசன் இல்லையா, சீசன் இல்லாத நேரத்துல போய் பாத்துருக்காங்க, போய் சீசன் இல்லாத நேரத்துல போய் பார்த்தா அத்திமரம் எப்படி இருக்கும், அத்திப்பழம் எப்படி கிடைக்கும், உடனே அத்திப்பழமே நீ நாசமா போ அப்படின்னு சொல்லி சபிச்சவனையும் அத்திமரம் நாசமா பட்டு போச்சு என்று பைபிள்ல ஒரு செய்தி வருதுங்க. இதுல வந்து இயேசு அற்புதம் செய்யறதா இருந்தா அத்தி மரத்திலிருந்து அத்தி பழத்தை வர வச்சு அற்புதம் பண்ணிருக்கணுமா இல்லையா? அதே மாதிரி அவரை தூக்கி சிலுவையில ஏத்துனாங்களா, சிலுவையில இருந்து அவரால் தப்பிக்க முடிஞ்சுச்சா? ஏலி ஏலி லாமா சபக்தானி, தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லிதான் கேக்குறாரே ஒழிய அவரால் ஒரு அற்புதமும் பண்ண முடியலங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, அவராலே எந்த அற்புதமும் செய்ய முடியல, அப்புறம் நீங்க போட்டு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க,
அப்ப பாக்குறோம் இப்படி வந்து ஏன் ஏக்கிறீங்க மக்களை, மக்களை வந்து ஆன்மீகத்தை சரியான முறையில போதிங்க, ஆனால் இவர்கள் ஏன் ஏக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் சோதர்களே. ஏன் ஏக்கிறாங்க அப்படின்னா, இப்படி இவர்கள் பொய்களையும் பித்தலாட்டங்களையும் பிராடுத்தனங்களையும் அயோக்கியத்தனங்களையும் அட்டூழியங்களையும் செய்து மதத்திற்கு ஆள் பிடிப்பதற்கான காரணம் என்ன? இது குறித்து இவர்களது வேதம் சொல்வது என்ன? பல பாதிரியார்களுக்கு முஸ்லிம் வேடம் போட்டு முஸ்லிம்கள் கிறித்தவத்தை தழுவுவதாக இவர்கள் அடிக்கும் போலி கூத்துக்களை தவ்ஹீத் ஜமாத் அம்பலப்படுத்தியது குறித்த அடுத்த நிகழ்வை நாளை காணுங்கள் இன்ஷா அல்லா. அற்புத பெருவிழாக்களில் நடப்பது என்ன? ஒரு புலனாய்வு ரிப்போர்ட். அற்புதங்களின் மூலம் குருடர்கள் பார்க்கிறார்களா? செவிடர்கள் கேட்கின்றார்களா? ஊனமுற்றோர் நடக்கின்றார்களா? இறந்து போனவர்கள் உயிரோடு எழுகின்றார்களா? இவை அனைத்தும் உண்மைதானா? மனிதர்களால் அற்புதம் செய்ய இயலுமா என்பதை விளக்கும் ஓர் புலனாய்வு ரிப்போர்ட். அன்பிற்குரிய சோழர்களே, இவ்வளவு அட்டுழியங்களையும் அநியாயங்களையும் பிராடுத்தனங்களையும் பித்தலாட்டங்களையும் எவ்வித உறுத்தலும் இல்லாமல் இவர்கள் இந்த அளவிற்கு துணிச்சலோடு செய்ய முடிகின்றது என்றால் எப்படி இவர்களால் செய்ய முடிகின்றது? நமக்கே ஆச்சரியமாக இருக்கின்றது. நாம் ஆய்வு பண்ணோமே ஆனால் இவர்களுடைய வேதம் இவர்களுக்கு அதை கற்றுத்தருகின்றது. அதனாலதான் எந்தவித உறுத்தலும் இல்லாம ஒரு குருடன் என்று அறிமுகப்படுத்தினவருக்கு கண்ணாடி போட்டு எவனாவது அறிமுகப்படுத்துவானா? குருட்டு பையன் உலகத்துல எவனாவது வந்து கண்ணாடி போட்டு பார்த்திருக்கீங்களா? ஆனால் கண்ணாடி போட்டவரை குருடர் என்று அறிமுகப்படுத்துகின்றார்கள். அந்த அளவிற்கு இவர்கள் துணிந்து பொய் சொல்கின்றார்கள் என்றால் இவர்களுடைய வேதம் அவ்வாறு உருவாக்கி இருக்கின்றது. வேதம் உருவாக்கி இருக்கா? நமக்கு ஆச்சரியமா இருக்கின்றது. எடுத்து படிச்சு பார்த்தோம்னா அப்படியே வருதுங்க. என்னுடைய அநீதியானது தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால், என்னுடைய பொய்யினால் தேவனுக்கு மகிமை உண்டாவதானால் நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன் என்று பவுலடியில் இருக்காரே, அவர் ரோமர் என்ற 3வது அதிகாரத்தில் 4 முதல் 7வது வசனம் வரையும் சொல்லி காட்டுறார். நீ எவ்வளவு பிராடு புத்தலாட்டம் வேணாலும் மண்ணு, அயோக்கியத்தனம் மண்ணு, அட்டூழியம் மண்ணு, தேவனுக்கு மகிமை வரணும். நீங்க செய்யற இந்த பிராடுனால தேவனுக்கு மகிமை உருவாகுது. அப்படி தேவனுக்கு மகிமை உருவாகிற காரணத்தினால் நீங்க பாவி கிடையாது. இப்படித்தான் இவர்கள் வார்த்தெடுக்கப்படுகின்றார்கள். அப்படி இவர்கள் வார்த்தெடுக்கப்படுறதுனால தான் இவர்களுடைய பிரச்சாரம் எல்லாமே எப்படி இருக்கின்றது? பொய்யைத்தான் மூலதனமாக கொண்டிருக்கிறத நாம பார்க்கின்றோம். முஸ்லிம் பேரை போட்டு போஸ்ட் அடிக்கிறாங்க. மூசா என்ற மோசஸ் பேசுகின்றார், அப்துல் காதர் என்ற ஆபிரஹாம் பேசுகின்றார், நான் வந்து இந்து மதத்தில இருந்து வந்தேன், முஸ்லீமா இருந்து வந்தேன் என்று சொல்லி ஏற்கக்கூடியதை நாம பார்க்கின்றோம். ஒரு முஸ்லீமா இருந்து வந்த முஸ்லீமே உரையாற்றுகிறார் என்பது போன்று பில்டப்புகளை கொடுத்து இவர்கள் வந்து பிரச்சாரம் செய்வதை விளம்பரம் செய்யறதை நாம பார்க்கின்றோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடியில இந்த மாதிரி ஒரு போஸ்டர் அடிச்சு ஒட்டுறாங்க. இயேசு திருப்பேளை சபை சார்பாக தேவ நற்செய்தியாளர் எஸ் ஏ அப்துல் காதர் ஊழியம் செய்ய உரையாற்றுகின்றார் அப்படின்னு சொல்லி போஸ்டர் ஒட்டுறாங்க. போஸ்டர் ஒட்டினா நமக்கு இவர்களுடைய இந்த பித்தலாட்டம் தெரிந்து விட்டது. ஏதாவது ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து முஸ்லீம்ன்ற மாதிரியான நாடகத்தை நடத்தி இப்படிப்பட்ட ஏரியா வேலைகளை இவர்கள் செய்வார்கள், இது அவங்களுடைய பொழப்பாவே இருக்கிறது, நமக்கு தெரியாததானே செய்யும் என்ற அடிப்படையில நம்ம என்ன பண்ணோம்? உடனடியாக மாநில நிர்வாகத்திலிருந்து டைரக்ஷனை கொடுத்து புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகிகளும் ஆலங்குடி கிளை நிர்வாகிகளும் புதுக்கோட்டை மாவட்ட டிஎஸ்பியை சந்திச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. பேர்ல உரையாற்றிட்டு போனார்னா பிரச்சனை இல்ல, அப்துல் காதர் உரையாற்றாருன்னு ஏன் எங்களையும் அம்பு கிழிக்கின்றார்கள்? இவங்க செட்டப் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொன்னவனையும் டிஎஸ்பி உடனடியா அந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர் லாரன்ஸ் என்பவரை கூப்பிட்டு எச்சரிக்கை பண்றாரு. தெரியாதனமா பண்ணிட்டேன், இனிமே இப்படி எல்லாம் குழப்பம் விளைவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கைப்பட எழுதி கொடுத்துட்டு போறாரு. குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல ஒட்டப்பட்ட போஸ்டர் எல்லாத்தையும் போலீசாரை கிழித்து எரிகின்றார்கள். இவர்களை இப்படியே சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தவ்ஹீத் ஜமாத்தினுடைய டீம் களமிறங்குது. அவர்கள் நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சியில நாங்க வந்து சந்தேகங்களை கேட்போம், ஒருத்தர் முஸ்லீமா இருந்து ஒருத்தர் கிறிஸ்தவத்துக்கு மாறிட்டாருன்னு சொல்றீங்களா, நாங்க விட மாட்டோம் என்று சொல்லி அந்த நிகழ்ச்சிக்குள்ள நம்மளுடைய சகோதரர்கள் போகின்றார்கள். போய் நாங்க
நாங்க சந்தேகத்தை கேட்கணும் அப்படின்னா சந்தேகத்தை கேட்க அனுமதிக்க மாட்டாங்க. துண்டு சீட்டை எழுதி எழுதி கொடுக்கறாங்க, சந்தேகம் கேட்க வாய்ப்பு தரப்படல. நம்ம மக்கள் எந்திரிச்சிட்டாங்க, எங்களுக்கு இப்ப சந்தேகத்துக்கு பதில் சொல்லி ஆகணும். நீ எப்படி முஸ்லீம்னு சொல்லி எப்படி நீ அப்துல் காதர் என்ற பேர்ல நீ எப்படி ஏமாத்தலாம் என்று நம்முடைய சகோதரர்கள் கொதித்தெழுந்த உடனேயே நம்முடைய சகோதரத்துல பேச்சுவார்த்தை நடக்குது. அப்ப நீ எப்படியா முஸ்லீம் நீ சொல்றியே, நீ முஸ்லீமா சலான் சொல்லி காட்டு பாப்போம் அப்படின்னு அவர் சொல்ற அந்த சலாத்திலேயே விளங்கி போச்சு இவர் எப்படிப்பட்ட பிராடு பித்தலாட்ட பேர் வழி என்று. சலாம் அலைக்கும், சலாம் அலைக்குமா, சலாம் அலைக்கும்லயே தெரிஞ்சு போச்சுல இவர் முஸ்லீம். ஒரு முஸ்லீம் இப்படி அவர் சலாம் சொல்லுவாரு, அவர் சொல்லக்கூடிய உச்சரிப்பை வச்சே விளங்கிக்கலாமா இல்லையா? ஏன் அந்த மாதிரி வந்து நீங்க இஸ்ராத்தை விட்டு வெளியே போனதா சொல்றீங்களே, உங்களுக்கு இஸ்ராத்தை பத்தி என்ன தெரியும் என்று நம்முடைய சகோதரர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள். குர்ஆனு மக்களை எல்லாம் காபிர்கள் எல்லாம் கண்ட இடத்துல வெட்ட சொல்லுது. அவரு பதிலு எந்த அடிப்படையில் அது சொல்லப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? சொன்ன வசனம் எங்க இருக்குன்னு இப்ப எடுத்து காட்டு, முன்பின் வசனத்தை வாசிச்சாலே உனக்கு விளங்கும் என்று சொல்லி நம்முடைய சகோதரர் குர்ஆனை தூக்கி கொடுக்குறாங்க. குர்ஆனை வாங்கிட்டு சொல்றாரு, இதுவரைக்கும் நான் குர்ஆனை படிச்சதே இல்லை பாத்தீங்களா, அப்துல் காதர் பேரா, ஆனா குர்ஆனை அவர் படிச்சதே கிடையாதான். அப்போ வந்து இவர் வந்து போய் பிராடு பித்தலாட்ட பேர் வழின்னு விளங்கிருச்சா? அதோடு மட்டுமல்லாமல் இந்த பைபிள்லதான் வந்து எனக்கு ரட்சிப்பு இருக்கு, குர்ஆன்ல ரட்சிப்பு கிடையாது. குர்ஆன்ல ரட்சிப்பு இல்ல, பைபிள்ல ரட்சிப்பு இருக்கா உங்களுக்கு? எப்படி உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும்? இயேசுவை கொண்டு உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும்னு சொல்றீங்களே, இயேசுவையே சிலுவையில தூக்கி அரைஞ்சு அவரை தன்னைத்தானே ரட்சிக்க முடியலையே, அவர் எப்படி உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க போறாரு என்று நம்முடைய சோதரர்கள் கேட்ட கேள்விக்கு பதில காணா. அதே மாதிரி இதுலதான் நேர்வழி இருக்கிறதா, பைபிள படிச்சாதான் நேர்வழி கிடைக்குமா? நம்முடைய சோதரர்கள் கேட்கிறாங்க, பைபிளை படிச்சா நேர்வழி கிடைக்குமா? இந்த அருக்கு பைபிள் உன்னத பாட்டு, இந்த உன்னத பாட்டை மட்டும் வாசிச்சு உன்னத பாட்டை வாசிச்சா நேர்வழி கிடைக்குமான்னு சொல்லணும், இப்ப வாசிச்சு காட்டி விளக்கம் சொல்லுங்க பாப்போம் என்று நம்முடைய சகோதரர்கள் கேள்வி எழுப்ப, அதே நேரத்துல வந்து அப்துல் காதர்ன்றதை வந்து நீங்க ஒரு பேரை வந்து கிறிஸ்டின்ல ஒரு பேரை எடுத்து போயிருந்தீங்கன்னா அவங்க கேள்வி கேட்க வேண்டிய வேலையே இல்லை. விட்கி தலை குனிந்து அந்த இடத்துல கூனி குறுகி அந்த நபர் ஆட்டம் கொண்டு போறதை நம்ம பாக்குறோம். இதுதான் இவர்களுடைய பொழப்பாக இருக்கின்றது. அதே மாதிரி மதுரையில நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அனுபவம் ஏற்பட்டது. மதுரையில ஒரு பெண்மணி கன்னியாஸ்திரி என்ன செஞ்சாங்க, முஸ்லிம்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில வந்து பிரச்சாரம், முஸ்லிம் பெண்கள் இடத்துல கேன்வாசு. அப்ப நம்ம என்ன செய்யறோம், போய் வடிமறைச்சு நிறைய பிரச்சாரம் எல்லாம் பண்றதா சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கின்றது, அந்த சந்தேகங்களை நீங்க தீர்த்து வச்சீங்கன்னா நாங்க வந்து கிறித்துவ மதத்துக்கு மாறிடுறோம் அப்படின்னு அவங்களுக்கு குசி தாங்கல. அப்படியா, அப்பனா வாங்க எங்கள்கிட்ட கேள்வி கேளுங்க அப்படின்னு நம்ம அடுக்கடுக்கான கேள்விகளை வைக்கிறோம். இயேசு வந்து தன்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடக்கூடாது என்று தடை போட்டு இருக்கின்றாரே, இதுக்கு விளக்கம் என்ன? இயேசு வந்து சமாதான தூதர்ன்றீங்களே, இயேசு உங்களிடத்துல நான் சண்டை முட்டை தான் வந்தேன்னு சொல்றாரே, இதற்குரிய விளக்கம் என்ன என்று அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்கிறோம். இப்படி கேள்விகளை கேட்டவனையும் அந்த கன்னியாஸ்திரி அரண்டு போய் இது எனக்கு தெரியாது, எனக்கு மேல உள்ள பாஸ்டர்களை கூப்பிட்டு வர்றேன் என்று சொல்லி ஆளு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா திருப்பி போன் அடிக்கிறாங்க. போன் பண்ணி நம்மள்ட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து 2007 டிசம்பர் 24 நடந்த ஒரு சம்பவம் இது, டிஜிஎஸ் தினகரன் இருக்காரா இல்லையா மதுரைக்கு வர்றாரு, நீங்க வந்து அவரிடத்துல வந்து கேள்விகளை கேளுங்க, நான் அவரிடத்துல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன், நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அவர் பதில் சொல்ல தயாரா இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அந்த நிகழ்ச்சி முடிஞ்சவனே ஒரு ஜெப கூட்டம் ஒண்ணு இருக்கு, அந்த ஜெப கூட்டம் முடிஞ்சவனையுமே நீங்க என்ன கேள்வி வேணாலும் டிஜிஎஸ் தினகரன் கேட்கலாம், உங்க எல்லா கேள்விக்கும் டிஜிஎஸ் தினகரன் பதில் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டாங்க. இதுதான் பைபிளு, ஏசி இறைமகனா பைபிள், ஒரு பைபிளையும் எடுத்துக்கொண்டு இது போன்ற புத்தகங்களையும் எடுத்துக்கொண்டு நிறைய குறிப்புகள்லாம் எடுத்துட்டு போறோம். போனா எத்தனை மணிக்கு வந்து டிஜிஎஸ் தினகரன் நம்ம விவாதம் வச்சுக்கிறலாம் அப்படின்னு கேட்டா, கரெக்டா 12 மணிக்கு நீங்க விவாதம் பண்ணலாம்,
அவருக்கு உங்களுடைய கேள்விக்கு பதிலளிப்பாரு. நான் ஏற்பாடு பண்ணிட்டேன், நீங்க ஒரு 11:30 நீங்க கரெக்டா ஜப கூட்டத்துக்கு வந்துருங்க அப்படின்றாங்க. நம்மளும் போறோம். போனா அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க முன்னாடி வந்து உட்கார்ந்துக்கிறீங்க, முன் சீட்ல உட்கார்ந்துக்கிட்டீங்கன்னா தான் அவரிடத்துல உடனே கேள்வி கேட்கறது ஈஸியா இருக்கும், முடிச்சவனையும் போய் நம்ம வந்து விவாதத்தை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றாங்க. சரி ஓகேன்னு போய் நம்மளும் உட்கார்றோம். உட்கார்ந்தா அங்கே நடக்கக்கூடிய கூத்துக்களையும் அநியாயங்களையும் அட்டுழியங்களையும் அப்பதான் நம்ம கண்ணால பார்த்தோம். எப்படியெல்லாம் மக்களை ஏக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டிருந்த மாதிரியே இறங்கும் ஐயா இறங்கும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, இதோ உங்களுடைய கைகளை தூக்குங்கள் அப்படின்றாரு. உடனே எல்லாரும் கையை தூக்குறாங்க. இதோ இயேசு நிக்கிறாரு தெரியுதா அப்படின்றாரு. நிக்கிறாருந்தா தெரியுதாரு தெரியுறாருன்னு எல்லாம் கடந்து சிரிப்பு. நமக்கு எல்லாம் ஒரு பக்கம் சிரிப்பு வருது, அந்த பக்கம் என்னடா, ஒவ்வொரு அருகிலும் நீங்கள் இப்பொழுது முகமுகமாய் அவரை பார்க்கலாம். உங்கள் மீது அவருடைய பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் மழையை போல இறங்குவதை பார்க்கிறேன். உங்கள் ஆன்மீக கண்களை அவர் திறக்கிறார். இயேசுவை நீங்கள் பார்க்கிறீர்கள், ராஜாதி ராஜனை பார்க்கிறீர்கள். உங்களில் அநேகர் இயேசுவை இப்பொழுது காண்கிறீர்கள், அவரை பிரத்யட்சமாய் பார்க்கிறீர்கள். கையை தூக்குங்க உங்களுடைய கையை, எல்லாரும் தூக்கிட்டோம். உங்களுடைய கையை பிடிக்கிறாரா எல்லாம் சொல்றாங்க, பிடிக்கிறாரு பிடிக்கிறாரு அப்படின்றாங்க. அடப்பாவீங்களா, இப்படி மக்களை எப்படியா ஏமாத்துவீங்க, இப்படியா ஏமாந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அப்பதான் மனம் வெதும்புகின்றோம். இவர்கள் பண்ணக்கூடிய அட்டுழியங்கள்லாம் தெரிய வருகின்றது. அப்ப பாக்குறோம் எப்படி மக்களை ஏக்கிறாங்கன்னு பாருங்க. அப்ப வந்து இயேசு உங்களுடைய கையை பற்றி விட்டார், இயேசுவே இறங்கு இறங்கு அப்படின்னு சொல்லி உடனே வந்து ஜெப கூட்டம் முடியுது ஒரு வழியா. இப்ப 12 ஆச்சு, 12:30 ஆச்சு, 1 மணி ஆச்சு, 1:30 ஆச்சு, 2 மணி ஆச்சு. ஜெப கூட்டம் முடியும் 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 முடியும்னு பார்த்தா நைட்டு நடிச்சாம 3 மணிக்கு முடியுதுங்க. 3 மணிக்கு முடிஞ்சா இது என்னமோ 12 மணிக்கு முடியக்கூடியது 3 மணிக்கு முடியுதா, ஏன் இப்படி 3 மணி நேரம் லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம விவாதம் பண்ணணுமா இல்லையா, டிஜிஎஸ் தினகரன் கேள்விகளை கேட்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், சரி ஓகேன்ட்டு அந்த 3 மணிக்கு எல்லா ஜபமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிஜிஎஸ் தினகரனை பார்த்தா ஆளை காணோம். என்னடா இது, நம்மளோட விவாதம் பண்ணுவோம், விவாதம் பண்ண கூப்பிட்டாங்களே, நீ கேள்விகள்லாம் கேளுங்கன்னு சொன்னாங்களே, கேள்வியை கேட்கலான்னு பார்த்தா ஆளை காணாமே அப்படின்னு சொல்லி அந்த கன்னியாசிரிட்ட போய் கேட்டா தான் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இல்ல டிஜிஎஸ் தினகரன் எல்லாம் உங்கள்ட்ட பேச்சுவார்த்தை அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கல. அப்ப எதுக்குங்க இந்த மாதிரி சொன்னீங்க, இந்த ஜப கூட்டத்துல கலந்து கொண்டு இயேசுவினுடைய அருளை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை பொய் சொல்லி நான் வரவழைத்தேன் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் விளங்குதா உங்களுக்கு. இப்படி திட்டம் தீட்டி நாங்க பிராடு பித்தலாட்டம் பண்ணுவோம், இப்படி திட்டம் தீட்டி அயோக்கியத்தனங்களை செய்வோம், இப்படி திட்டம் தீட்டி அட்டுழியங்களை புரிவோம். காரணம் என்ன, இயேசுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக அப்படின்னு அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் எங்க இப்படி பிராடு பித்தலாட்டம் பண்ணலாமாங்க என்று நாம கேட்கிறோம். அவங்க அதுக்கு சொன்ன பதில் என்ன, எங்களுடைய அநீதியானது தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால், என்னுடைய பொய்யினால் தேவனுக்கு மகிமை உண்டாகுமேயானால் நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன் அப்படின்னு அவங்க பைபிள் வசனத்தை சொல்றாங்கன்னா அப்ப புரிஞ்சா அவங்களுக்கு, பொய் தான் இவர்களுடைய மூலதனம். அப்ப வந்து இதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும், இதை விளங்கிக் கொண்டு ஒரு இடத்துல நாம ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் கிறிஸ்தவ சகோதரர்கள் கோபப்படக்கூடாது, என்னடாது இந்த மாதிரி போட்டு கிளி கிளி என்று கிளிக்கின்றார்களே, இப்படி வெட்ட வெளிச்சம் ஆக்குகின்றார்களே என்று, இது வந்து ஏதோ காழ்ப்புணர்வுல பண்றதா நீங்க நினைத்து விட வேண்டாம். கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு நாங்க ஒரு கனிவான கோரிக்கையாக நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். யாரு தவறு செய்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நாங்கள் விமர்சனம் செய்வோம். இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு அப்படி போதித்து தருகின்றது. இஸ்லாம் முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவரா இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி, சாமியார்கள் என்ற போர்வையில அற்புதம் செய்யறதாக சொல்லி ஏமாத்துறாங்களா, உங்களுடைய உண்மை முகத்தையும் வெட்ட வெளிச்சமாக்குவோம். அவ்வளவு வேணாங்க, இப்ப இந்த மாட்டிக்கிட்டான பொம்பளை மேட்டர் விடுங்க, இந்த நித்யானந்தாங்கிற ஒரு ஃப்ராட் பேர் வழி மாட்டிக்கிட்டான, அவன் ரூமுக்குள்ள கேமரா இருக்கு அது தெரிஞ்சா வேண்டாம். எங்களுக்கு 25 வருஷத்து என்ன நடக்கும்னு சொல்றீ, எங்களுக்கு 10 வருஷத்து பிறகு நடக்கும் ரூமுக்குள்ள உட்கார்ந்து ஒரு கேமரா வச்சு உன்னை பார்த்துட்டே இருந்துருக்கு, எத்தனை நாள் பார்த்து தெரியல, அப்ப 2 நாள் போட்டு உன்னை கண்காணிச்சு அப்படி எடுத்து நீ சந்தி சிரிக்க விட்டு விட்டாங்களே, உனக்கு அந்த ஞானம் இருந்தால், 7வது அறிவு இருந்தால், ஞானக்கண் என்று ஒன்னு இருந்தால், உன்னுடைய கண்ணு எங்க கண்ணை விட கூடுதல் பவர் உள்ளதாக இருந்தால், அது ஏன் உனக்கு எடுக்கிறான் என்று ஏன் தெரியல,
அதே நேரத்தில் கிறிஸ்துவ பாதிரிமார்கள் சொல்லி ஏக்கிறீங்களா? கிறிஸ்துவ பாதிரிமார்களுடைய உண்மை முகத்தையும் தோல்வியுறித்து காட்டுவோம். அதே நேரத்தில் முஸ்லீமாக இருந்தாலும் நான் வந்து அற்புதம் பண்றேன், பில்லி எடுக்கிறேன், சூனியம் எடுக்கிறேன், சூனியம் வைக்கிறேன், செய்வினை எடுக்கிறேன், இந்த மாதிரியாக சொல்லிக்கொண்டு தர்கா தரிக்கா முறியுது தட்டு தகடு தாயத்து என்று மக்களை ஏத்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுடைய முகத்திரையும் கிழிப்போம். முஸ்லீமு முஸ்லீம் செய்யறதுனால அட்டுழியம்லாம் கரெக்டு சொல்ல மாட்டோம். அற்புதம் எந்த ஒரு மனிதனாலையும் செய்ய முடியாது, இயேசுவாலேயே செய்ய முடியலையே, நீ உங்களுடைய பைபிள் பிரகாரம் அப்படின்னும் பொழுது நாங்க வந்து தயவு தாட்சியம் இல்லாம போட்டு உடைக்கிறோம் சகோதரர்களே. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், கீழக்கரையில ஒரு ஆலிம்சா, அவர் வந்து தன்னை ஒரு ஆலிம் என்று சொல்லி கொண்டு பில்லி எடுக்க பில்லி வைக்கிறேன், சூனிய வைக்கிறேன், சூனிய எடுக்கிறேன், மந்திரிச்சு தர்றேன் என்று சொல்லி பெண்களிடத்துல சினிமிசம் பண்ணாரு. தமிழ்நாடு தவி ஜமாத்தினுடைய ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகிகளும் கீழக்கரை கிளை நிர்வாகிகளும் இணைந்து அந்த போலி ஆலிம்சாவை பிடிச்சு போலீஸ் இடத்துல ஒப்படைத்து போலீஸை கைது பண்ண வச்சாங்களா இல்லையா? அப்ப என்னன்னா, இது வந்து கிறிஸ்தவ சகோதரர் என்ன விளங்கிக்கிற கூடாதுன்னா, என்னடா காழ்ப்புணர்வுகள் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு நீங்க விளங்கிக்கிற கூடாது. தர்காக்களின் நடப்பது என்னன்ற ஒரு சீடியை போட்டு கிளியில்னு கிழிச்சோமா? தர்காக்கள் எப்படி எல்லாம் அட்டுழியங்க நடத்துகின்றார்கள், அற்புதம் செய்கிறோம் என்ற பேர்ல தர்கால எப்படி எல்லாம் மக்களை ஏக்கிறாங்கன்னு போட்டு காட்டினோமா? அந்த மாதிரி ஒரு டிவிடி தான் இப்ப இந்த டிவிடி, அற்புத பெருவிழாக்கள் நடப்பது என்ற டிவிடியும் அதனுடைய தொடர்ச்சி தான். ஒழிய இது வந்து நாங்க தனியா பண்றது நீங்க எதுவும் விளங்கிட கூடாது, இது காழ்ப்புணர்வுல பண்ணல, இதை நாம கிறிஸ்துவ சகோதரர்களுக்கு ஒரு செய்தியாக சொல்லிக் கொள்கின்றோம். அதே நேரத்துல அற்புதம் என்பதை பொறுத்த வரைக்கும் மனிதர்களால் அற்புதம் செய்ய முடியுமா? எந்த மனிதராலையும் அற்புதம் செய்ய முடியாது. அற்புதம் என்பது வந்து படைத்த இறைவனத்தில இருந்து இறை தூதர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கின்றது. நீங்க செய்றீங்களே, நீங்க சொல்றீங்களே இந்த மாதிரி அற்புதம் செய்யறதாக சொல்லி, இந்த அற்புதம் செய்யறதாக சொல்லக்கூடிய இவர்களுக்கு நாம் ஒரு பகிரங்க சவாலை விடுகின்றோம், பகிரங்க அறிகுவல் ஒன்றை விடுக்கின்றோம். யார் யாரெல்லாம் அற்புதம் செய்யறதாக சொல்றாங்களோ அவங்க எல்லாம் வாங்க, சோதனை பண்ண தயாரா? நீங்க அற்புதம் தான் பண்றீங்களா? டெஸ்ட் பண்ணி பாப்போமா? கண்ணு குருடு சரியாகுது, செவிடு சரியாகுது, ஊமை எல்லாம் பேசுதுன்னு சொல்றீங்களே, வாங்க டெஸ்ட் பண்ணுவோமா? அப்ப சோதனைக்கு உட்படுத்தினால் ஒண்ணும் இல்லாம போயிரும். இப்படி ஒரு புலனாய்வு ரிப்போர்ட்டை போட்டு ஒரு கேமராவை கொண்டு போய் உங்களுக்கு தெரியாம எடுத்ததுலயே இவ்வளவு வண்டவாளம் கிழிஞ்சு போச்சே. இத வந்து சோதனைக்கெல்லாம் உட்படுத்தினால் ஒண்ணும் மிஞ்சாது. அதை நாம கவனத்துல கொள்ளணும். அதே நேரத்துல இஸ்லாம் உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. இஸ்லாத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் இறை தூதராக நம்புகின்றோம். அவங்க உலக மக்கள் அனைவருக்கும் அந்த இறுதி தூதராக இருக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை இறை தூதராக மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தினாங்க. தன்னை சோதனைக்கு உட்படுத்த சொல்லி அழைப்பு விட்ட, அறைகூவல் விட்ட ஒரே இறை தூதர், ஒரே உன்னத தலைவர், உத்தம தலைவர், ஒரே ஆன்மீக தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். பாக்குறோம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிவுகள் விட சொல்லி சொல்கின்றான். ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் போதிக்கிறேன், ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். நீங்கள் ரெண்டு ரெண்டு பேராவோ ஒவ்வொரு ஆளாவோ வாங்க, எனக்காக நேரம் ஒதுக்கி வாங்க, வந்து என்னை ஆய்வு பண்ணி பாருங்கப்பா. நான் உங்களுடைய தோழர் பைத்தியம் கிடையாது, உங்களுக்கு கடுமையான வேதனையை குறித்து எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக நான் இருக்கின்றேன் என்ற ஒரே விஷயத்தை உங்களுக்கு போதிக்கிறேன், நீ வந்து என்னை டெஸ்ட் பண்ணி பாரு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிரங்க அறைகூவல் விடுத்திருக்கின்றார்கள். அதை பகிரங்க அறைகூவல் விடுத்த செய்தியை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது என்னையே இப்ப எப்படி டெஸ்ட் பண்றது? அதுக்கும் அல்லாஹ் வந்து அழகான ஒரு வழியை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். ஒவ்வொரு இறை தூதருக்கும் அல்லாஹ் பல அற்புதங்களை வழங்கி இருக்கின்றான். அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய அற்புதம்
திருமறை குர்ஆன். இந்த அற்புதத்தை நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. பகிரங்க அறைகூவல் விடுக்கின்றோம், பகிரங்க சவால் விடுக்கின்றோம். வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலும் இந்த சவாலை விடுத்துக் கொண்டிருக்கின்றான். இன் குன்தும் ஃபீ ரைபிம் மிம்மா நஸ்ஸல்னா அலா அபதினா ஃபஅதூ பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி வதுஉ ஷுஹதாஅக்கும் மின் துனில்லா இன் குன்தும் சாதிகீன் ஃபஇன் லம் தஃஅலூ வலன் தஃஅலூ ஃபத்தக்குன் நார் அல்லதீ வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா உயிதத்திலில் காஃபிரீன். நம்முடைய அடியாருக்கு நாம் அருளியதுல நீங்கள் சந்தேகம் கொள்வீர்களே ஆனால் உங்களுக்கு எல்லாம் ஒரு பகிரங்க அறைகுவல். இது போன்று ஒரே ஒரு அத்தியாயத்தையாவது நீங்கள் கொண்டு வாருங்கள், பார்ப்போம். அல்லாஹ்வை தவிர வேற யார வேணாலும் நீ வந்து உதவியானா அழித்துக்கொள், அழித்துக் கொண்டு இந்த மாதிரி ஒரு சூரா ஒரே ஒரு அத்தியாயத்தை நீ கொண்டு வா. உன்னால ஒரு காலத்திலையும் கொண்டு வர முடியாது. அப்படி நீ கொண்டு வரலனா அல்லாஹ்வை நீ பயந்துக்கோ, நரக நெருப்புக்கு நீ அஞ்சிக்கொள். காஃபிர்களுக்கு அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கின்றான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அறைகூல் விடுக்கின்றான். இதையே இந்த அற்புதம் செய்வதாக சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களுக்கும் நாம பகிரங்க அறைகூலாக விடுக்கின்றோம். நீங்க சரியான ஆட்களாக இருந்தால் இது மாதிரி இந்த திருமறை குர்ஆனை போன்று ஒரே ஒரு அத்தியாயத்தை நீங்க கொண்டு வாருங்கள், பார்ப்போம் என்று வல்ல இறைவன் பகிரங்க அறைகூல் விடுக்கின்றான். இது ஒரு அற்புதம். இதை ஆய்வு பண்ணுங்க, இதை படிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு மூணு வசனம் கொண்டு வர முடியாது உங்களால. இந்த அறைகூவல் 1400 ஆண்டுகளாக முன்னாடி வைக்கப்பட்டிருந்தும் யாரும் இதுவரைக்கும் கொண்டு வர முடியல. இது அற்புதம். இதை நம்புங்க, இதை ஆய்வு பண்ணுங்க. இதை ஆய்வு பண்ணி சரியான மார்க்கம் எது என்பதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் என்று கிறிஸ்துவ மத மக்களுக்கும் இன்ன பிற சகோதரர்களுக்கும் நாம அன்பான அழைப்பை விடுத்து இந்த புலனாய்வு ரிப்போர்ட்டை நிறைவு செய்து கொள்கின்றோம். வாயு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.